User joined your channel. Hi bro. Hi bro. Hi. In the ready way, one respond to me. Jerry, 10-8. 10-4. Hey, cat. You know, delay out. 10-4 jelly. Aye. Sir, in the side of the car, Nick, they import money there. And the car will go. Okay. Wow, I'm Baba Hunter. Yogi Baba. Yeah, I'm going to go to the car. I'm going to go to the area. நம்ம கன் காம்பட் இந்த பா ஃபேமிலியோட கைக்கு வெரி குட் ஃபாலோ பண்றீங்களா ஹாய் பெனிட் ப்ரோ அட ஏடிஎம் ஒர்க் ஆயிடுல அட பாவி பிடிக்கல ஏடிஎம் சரி நோ ஷூட் அவுட் ரூல்ஸ் இருக்கா ஆ இஎம்எஸ் இல்லைனா ஷூட் அவுட் பண்ணக்கூடாது ப்ரோ இஎம்எஸ் இல்லைனா 10-4 இஎம்எஸ் இல்லைனா ஷூட் அவுட் பண்ணக்கூடாது இஎம்எஸ் இல்லைனா ஷூட் அவுட் பேங்க்ஸ் நம்பர் போச்சா இஎம்எஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு இஎம்எஸ் இருக்காங்க அப்புறம் ஷூட் பண்ணலாம் ஓகே தாரூஸ் ஹாஸ்டேஜ் வாங்கிக்கோங்க வந்து யாரோ ஒருத்தங்க பார்த்தீங்களா யார் அது இந்த வெஹிக்கிள் நம்பர் TYZ069 செக் பண்ணிட்டீங்களா ஓகே 10-4 ஓகே ஹாஸ்டேஜ் வாங்கிக்கோங்க 2 ராபர்ஸ் பைக்ஸ் போடுங்க 25 செகண்ட்ஸ் வெயிட்டிங் டைம் உட்காந்த பிறகு என்னங்க காம்பாக்ட் இருக்கானோ இது இது ஜாக்கிலா இல்ல ப்ரோ நம்ம நல்லா இமாண்ட் இது பண்ண ஜெரி கிராண்ட் எல்லாம் வெஸ்ட் பண்ண ரவுடி ரவுடி ரங்கப்ப எல்லா வேலையும் கும்மி அடிச்சுட்டு வந்த கரெக்டர் இது அலைட் எடுக்கிறேன் ஓகே அதனால நம்ம ராபர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கைலாசல ஜெரிங்க ஏசி பண்ணி எடுப்பீங்களா எஸ்எம்ஜி இதெல்லாம் சிச்சுவேஷன் இருக்கு அப்புறம் பேசுறேன் ஹலோ ஹலோ ஐயா ஒரு 10,000 கொடுங்க நான் இப்ப தான் சார் பைக்ல வந்து வாங்கிட்டு வந்தேன் காசு இல்ல பைக் போ
சரி நான் போய் எடுத்து வரேன் கால்ல தான் வெச்சிட்டு போனா அதுக்குள்ள யாரோ ஆமிக்கிட்டாங்க EMS இல்லன்னா PDM ஷூட் பண்ணு EMS இல்லனா PDI ஷூட் பண்ண கூடாது நாங்களும் EM ரவுடி ஷூட் பண்ண மாட்டோம் டேசர் வச்சு தான் ஷூட் பண்ணோம் டேசர் தான் அது ஹெல்த் இது பண்ணாது ஹெல்த் டேமேஜ் கொடுக்காது EMS இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு சண்டை போடுவோம் இந்த சைடு போனாங்க மேல ஏறி சிட்டி உள்ள போயிட்டாங்களான்னு தெரியல ஐ சார் அதுக்குள்ள லாஸ்ட் விளங்கிரும் இந்த போறாங்க एक्चुअली போய் இருப்பாங்க இன்னும் இது ஒரு கார் போடு வாங்க வாங்க ஆமா டேசர் மட்டும் தான் bro டேசர் தான் நான் ஷூட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டேசர் அடிச்சு தான் ஷூட் பண்ணுவேன் எப்பவும் ரைட் போய் பாருங்க எனிமி காணோம் அதுக்குள்ள அதாவது ராபஸ் வந்து கன் வச்சிருந்தா கூட நான் டேசர் அடிச்சு தான் போவேன் இந்த கார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இனிப்பு தெரியும் ஆனால் நான் தான் அதிகமாக சாமி டேசர் அடிச்சு வந்ததாக முதல் போண்டி நான் ஏன் ப்ரோ என்னாச்சு ஏதாவது நடந்ததா அப்போ ராபருக்கும் டேசர் ப்ரோ டேசர் வந்து பீடிக்கு மட்டும் தான் பிறக்கணும் அது டேசர் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி ப்ரோ இப்போ இந்த பாருங்க இங்கே பெட்ரோல் போடுறேன்னா அடுத்த அதான் அந்த லாஸ்ட் ஒரு பெட்ரோல் இருக்குல்ல அந்த கேஸ் கேன் ஃபில் பண்றது அந்த அந்த ஏரியா வரைக்கும் அந்த வரை அந்த ஏரியா வரைக்கும் தான் எங்களால் ஷூட் பண்ண முடியும் அதுக்கு மேலே அவங்க ஓடிடலாம் இங்கே இங்கே இருந்தனா அந்த காட்டுறப்ப ரேஞ்சு இவ்வளோதான் இவ்வளோ கம்மி தான் எங்களுக்கு ரேஞ்சு காட்டுறப்ப யாரு 4GT ல போயிட்டு இருக்குது அதான் கேக்குறேன் வீடியோ வெஹிக்கிள் அது டேய் இங்க தான் இங்க வரைக்கும் தான் டேஷ் இதே வரும் ரேஞ்சே இவ்வளவுதான் இந்த கே இது வரைக்கும் தான் நீங்க வாங்க பே பெட்ரோல் பங்க் வாங்க என்ன அட்ரஸ் போட்டுருக்காரு ஓகே சிவிலியன் அட்ரஸ் மாதிரி இருக்கு டெஸ்ட் ஐவா டெஸ்ட் ட்ராக்கியா ரிப்போர்ட் வரணும் ஒரே நிமிஷம் ஓகே பத்தறோம்ல நீங்க வெஹிக்கிள் டிபார்ட்மென்ட்ல இருக்கீங்க வர்க் பண்றீங்களா ஆமா நான் manufacturer கொஞ்சம் பைட்டா பண்ணிக்கங்க போடி ஸ்கிட் சிவிலனா யாரோ சொல்லுங்க ஓட்றாங்க ஆமா bro டேஸ்ட் பண்ண நான் கப் தான் பண்ணோம் டேஸ்ட் பண்ணோம் ரெண்டு தடவை டேஸ்ட் பண்ணோம் வெஹிக்கிள் டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்ற கணக்கு இல்லை பீடி போசனா யாகி கோபப்பட்டதா ஏதாவது மத்தபடி நல்ல நல்ல ஜாலிட்டு ஆ ப்ரோ டேஸ்ட் பண்ணி நாங்கள் கஃப்தம் பண்ணோம் டேஸ்ட் பண்ணி நாங்கள் கஃப்தம் பண்ணோம் DC க்கு DC கேட்ச் DC கேட்ச் நான் அடிச்ச வண்டி பாருங்க ஐயோ 20 லட்சம் சார் ஒரு ஐயா ஏதோ ஒரு இதை செய்யா உங்களுக்கு மண்டையில ப்ராப்ளமா எனக்கு மண்டையில ப்ராப்ளமா தெரியலையா யா மண்டையில ப்ராப்ளம் இல்ல சார் என்ன சார் நீங்க சரி வண்டி சேதா செய்யலையா ஏச்சி இந்தாங்க ரிப்பே கிட்டி
இந்த பாருங்க வண்டி இடிச்சா நாங்க ரிப்போர்ட் கூட பண்ணல அதுக்கு வந்து ஓவர்டேக் அடிச்சு நிக்காம பாருங்க ரிப்போர்ட் நல்ல மனுஷா சார் என்னங்க பாத்தீங்களா ரிப்போர்ட்டர்ஸ் பா இனிமே வந்து சிட்டில எப்பவுமே இருப்பாங்க நீங்க சின்னதா வேற யார் கார் எடுத்தாலும் வருவாங்க ஏறக்கார் நாங்க இன்னைக்கு பா எடுத்தோம் முஷ்டங்க வச்சுட்டு போச்சு திக்கிறோம் இதாரு போஸ்ட் அடிச்சு விட்டு வரு பாருங்களேன் இந்த மாதிரி போலீஸ் நீ வண்டி புலவர் பண்ணுங்க வண்டி ரெட் லைட் தாண்டி போது வண்டி வண்டி ரெட் லைட் தாண்டி போலயா ஸ்கேட்டிங் பைக் இருந்துச்சு ஆ ஸ்கேட்டிங் ரெட் லைட் தாண்டது வண்டி புலவர் பண்ணுங்க சொல்லுங்க ஐயா போலீஸ் ஐயா உங்க பேரு ஏங்க ஐயா இந்த வாரம் இவர இது புலவர் பண்ணிட்டு வரேன் இந்த பிடாய் பாத்து பண்ணுங்க ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா பேர் பேரு இந்த வாரையா இங்க டியூட்டியே பட்ட விடுங்கயா ஒன் வீக் சரி தானே நீங்க வெயிட் படுங்க நானே எல்லாத்தையும் சொல்றேன் பா வெயிட் பண்ணு பா பண்ணி கொடுங்க சார் ரிப்ளை நான் தான் சார் கொடுத்தோம்ல சார் அது அது மறைஞ்சு போச்சு சார் கொடுங்க சார் மறைஞ்சு போச்சு ஆட பாவி இருந்தா அந்த ஒரே ஒரு பேக்கெட் தான் பாவி சார் உங்க கார் ரொம்ப நல்லா இத பாருங்க என்னைய வந்து இப்ப குற சொல்றா அது பாருங்க அவரோட பென்ஸ் பாருங்க சிரிப்பு அது பாவி இன்ன குளறி படிக்கல சரி ஆமா சார் சார் இது என்ன சார் உங்களுக்கு முன்னாடி நாங்க போய் ராபரிக்கு போணும்ல கார் ரெடி அங்க பாரு என்ன சார் என்னாச்சு சார் யார் சார் அந்த பீடி அவர் நாங்க பாட்டு வரும்போது சைலன்ஸ் போட்டுட்டு போறாரு ஆ இல்ல இல்ல அவங்க டெஸ்ட் பண்றாங்க அவங்க manufactured டெஸ்ட் பண்றாங்க கார் ஓகே ஓகே manufacturer அஹம் இன்ன ட்ராப் பண்ணி பிடிக்கீங்களா ரேடியோ சொன்னது கிளியரா கேட்டுச்சு இதெல்லாம் ரேடியோல நாங்க ஓபனாவே சொல்றோம் சார் ரேடியோல எதா சார் நான் பயந்துட்டா சொல்றோம் இல்ல பிடிக்கின் தனியா ரேடியோ வச்சிருப்போம் பிடி மாதிரி உங்களுக்கு ஜெரி ஆன் டிராபிக் ஸ்டாப் ஓபனாவே வந்து சொல்றோம் அஹம் இங்க வாங்கறா சார் நீங்க ரெட் லைட் தாண்டிங்க ஓகே சார் ஓகே சார் ரெண்டு ரெட் லைட் நியாயப்படி பார்த்தா சார் ரெண்டு ரெட் லைட் நீங்க இடிச்சனால தான் அந்த ரெட் ஆ யோ வாடிக்கா பிரக்கா இங்க வந்து நீ நின்ன பிறகு தான் நான் அடிச்ச இதுக்கு மேல போய் சென்னா விதி உலம் விதி உலம் ரெண்டு ரெட் லைட் வேற என்ன ஃபைன் போடுங்க ரெட் லைட் அடுத்த நாள் தப்பான லைன்ல வந்தீங்க அது என்னாச்சு போடுங்க 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 இதுக்கெல்லாம் சேர்த்து பில்ல போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் காசு கொடுங்க கையில காசு வேற இல்ல அப்பனா நீ லாவ மதிச்சு வண்டி ஓட்டணும் அது என்ன சார் பண்றது இந்த கார் நான் வந்து ஒரு 80 கிட்ட கூட வரல திரும்பவே டக்கன ஸ்லைட் ஆயிடுச்சு இந்த ஆரம் உங்க லைசென்ஸ் இருக்கா இந்த குடுங்க அதெல்லாம் செக் பண்ணுங்க சார் அதெல்லாம் இருக்கு ஓகே டிரைவர் லைசென்ஸ் இருக்கு இன்னிமேல் மாடி இதே சட்டை பண்ற நான் பார்த்தனா லைசென்ஸ் சரி வர்க் பண்ற நாளைக்கு வந்து என்ன சார் நீங்க லைசென்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணனும்னா ஒரு 5-6 தடவை இப்படி சுத்துனா தான் சார் வருவாங்க ஒரே இதுலயே நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஸ்டாப் அட் ரெட் சிக்னல் ஒரு தடவை மட்டும் தான் போறேன் ரெட் ஓகே ரெட் சிக்னல்ல நின்னு போவாங்க அம்மா ஸ்லோ பண்ணல போவாங்க ஸ்லோ பண்ணறாங்க நின்னு போவாங்க சார் என்ன சார் இது உங்க தாரஸ் அவர் இருக்கா ரெட் லைட்ல நின்னு தான் சார் போவாங்க தாரஸ் அவரை கூப்பிடுங்க சார் அவரை கூப்பிடுங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் தான் சொன்னாரு ரெட் லைட்ல நிக்கலாம் தேவையில்ல ஸ்லோவா பண்ணி போங்க நாளே போறேன் என்ன பிடி ஆபீசர் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது ரெட் லைட்ல நிக்காம போறான் சார் என்ன சார் ரேடியோல யார் நான் நீங்க தான் சார் பாலா இருக்கு டாரஸ் ஆ சார் நீங்க வந்து என்ன சொன்னீங்க ஒரு தடவை நாங்க வந்து ரெட் லைட்ல பாஸ் ரெட் லைட்ல நின்னு போடும் சார் அதுக்கு தடச்சா ரெட் லைட் அது வந்து உங்க பீடில ரோஸ் ஆட்ட சொல்லுங்க எங்க இருக்கு நீ அப்படி நீ ஸ்லோ டவுன் பண்ணாலும் அந்த அதுல நீ ஸ்லோவே பண்ணல சங்க இல்ல ஸ்பீடா போறோம் ஸ்லோ பண்ணி போறோம்னா ஓகே அதுக்கு நீங்க ஸ்பீடா வந்தீங்க இல்ல நின்னு போறதால நீங்க ஸ்பீடா வந்தீங்க அந்த இதுல நான் பார்த்தேன் அது அது ரேடியோல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க எனக்கு வந்து சொல்லுங்க எனக்கு ரெட் லைட்ல அவர் ஸ்பீடாவே வந்தார் ஸ்லோ பண்ணாலும் அவர் அந்த டர்னிங்ல ஸ்பீடா தான் வந்தார் அந்த டர்னிங்ல ஆமா ஸ்பீடா வந்தாரல ஆமா ஓகே அது அதுல பரவாயில்ல ஏனா ரெட் லைட் அது கொஞ்சம் அந்த வர்க்கிங் சிஸ்டம் கரெக்டா இல்ல டிராஃபிக் லைட் அது அதனால நின்னு வந்தா ஹாய் bro வெட்டா சார் நின்னு வந்தா போதும் ஆனா நீங்க நிக்கலன்னு சொல்றாங்களே ஸ்பீடா போடுங்க நீங்க நிக்கவே இல்ல ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கம் ஆன் லெட்ஸ் கோ டெல் மீ 1 செகண்ட் அந்த ரெட் லைட்ல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போங்க என்ன சொன்னேன் எஸ் இப் இருக்கீங்களா அதுக்கே நான் சொல்லலையே சார் சொல்லுங்க சார் அந்த அங்க டர்னிங் அடிச்சி லெஃப்ட் அடிச்சி இந்த ரெண்டு லைட்டி தாண்டி இங்க வந்து பிரேக் அடிக்காரு
அதுக்கு என்ன சீதல அவர் போய் இடிச்சு அவர் இடிச்சிட்ட தெரியாம அது ஏன் கண்ணாடியில மட்டும் இல்ல அவர் கண்ணாடியில தெரிஞ்சா இருக்கு இது டக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து இவர் இடிச்சார் அப்படி இடிச்சார் நியூஸ் போட போறாங்க இவர் மேல மிஸ்டேக் என் மேல அப்படி தலையில போறாங்க என்ன அவர் நல்லது நீங்க Traffic stop 10-100 10-4 Patrolling Traffic light அம்மா bro இருக்கு ஏஸ் நடந்த மாதிரி தெரியுது என்ன சார் தெரியறீங்க நானே தான் என்னயா ரேஸ் நடக்குதா இல்லீங்களே ரேஸ் நடக்குதா ரெஸ்பான்ஸ் டேஸ்ட் நடக்குதா ஐயோ வாட் இஸ் திஸ் புல்லோர் பண்ணுறாங்க அப்சார் இன்னும் ஸ்பீடாக போகல பதாயில் விட்டுடுங்க விடுங்க அப்படியே ட்ராஃபிக் ஸ்டாப் இன்ஜினியர் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு முன்னாடி வந்தேன் இந்த வண்டி ஆஃப் ரோட்ல எப்படி கிரிப்பா இருக்கு பாப்பமா எந்த ரோடு தானே செக் பண்ணி வைப்போம் இத வச்சு நான் ஆஃப் ரோட் போனதே இல்லை பண்ணி வைப்போம் வண்டி ஸ்டிஃபா இருக்குது ஐயோ கொடுமை வண்டி ஸ்டிஃபா இருக்குதுக்கோ ஐயோ ஏதோ ரேஸ் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மூணு வண்டி போகுது மூணு ஸ்போர்ட்ஸ் வண்டி இந்த கார் ஷோ மாதிரி தான் நடக்குதான்னு தெரியல கார் ஷோ மாதிரி நான் லீவ் எடுத்துட்டு இந்த மஸ்டாங் எட்டு போய் அங்கே கொண்டு வந்தேன் அங்கே போய் வச்சுட்டு வந்தேன் எல்லாரையும் அசால்ட்டாக வெயிட் பண்ண இந்த மஸ்டாங் கல்ல வட்டி மஸ்டாங் போஷ்ல சின்ன பம்பு தான்ப்பா வண்டி மல்லாக்கப்படுத்துடும் அதான் அந்த வண்டி ஒரு வீக்னஸ் மற்றபடி அது ஸ்பீடு மல்லா பெரித்தனமாக போகும் 500 தனம் ப்ரோ கிட்டத்தட்ட 500 தனம் நான் சம வண்டி அது செமட்டனமான வண்டி வேறு ஏதாவது பலியாடு மாட்டுதான் பார்ப்போம் என்ன சிட்டில ஆளே இல்ல என்னாச்சு சிட்டில ஆளே இல்ல பிரேக் பண்ணி ஸ்டப்ல அந்த படத்து ஐயோ ஐயோ ஆ ராசா அது எல்லோ லைட்டுமா ஓ ரிப்போர்ட்ரு ரிப்போர்ட்ரு ஐயாவோ செல்லக்குட்டி இடையே பாலப்படுத்து செல்லக்குட்டி நான் எல்லாத்தையும் மதிச்சு அடி போவேன் ஐயோ ஐயோ
எதுக்கு போலீஸ் வெறிக்குண்டு ஃபாலோ பண்றாங்க தெரியலையே. எதுக்கு இப்படி ஃபாலோ பண்றாரு? வண்டி ஆஃப் பண்ணி வச்சுதான். எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிக்கான்னு தெரியல. சரி எப்படி இப்படி ஓட்டும் எதுக்கு இப்படி இந்த மனசை இப்படி வெறிக்கொண்டு இனி ஃபாலோ பண்றாரு தட்ட. இப்ப நீ மாட்டினடி, நீ ஸ்ட்ரைட்டா தான் போனோம், லேன் மாறினா நான் பிடிச்சிருவேன். லேன் மாறிச்சு அள்ளிட வேண்டியதான். லேன் மாட்டடி அப்பகுட்டி. வெறிகுண்டு ஃபாலோ பண்ணுறாங்க. தாரூஸ் எங்கே இருக்கீங்க சார்? ஹாஸ்பிட்டலில் சார். ஜிபிஎஸ் ஆன்ல இருக்கான் செக் பண்ணிக்கோங்க. ஆன்ல தான் இருக்கு சார். ம், ஓகே. அந்த லைன் எடுத்துக்கலாம். சரி சரி சரி, இது க்ரீன்ல தான் இருக்கு. அந்த லைன் மாறி இருந்தேன்னா அட்லீஸ் காலிக்கலாம் சார். ஒரே ஒருத்தர் மட்டும் மத்தபடி யாரையும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இது மாத்திரை நாங்கள் அதை மாத்தின அப்புறம் தான் பார்க்கணும். வெரி குண்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பேந்து ஃபாலோ பண்றாங்க, எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. பேன் ஏ ஃபாலோ பண்றாங்க தெரியல. ஷாட்ஸ் ஃபயர் இங்க 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 நான் தான் பங்கிச்சி. உங்க ஐஜி தெரியலையே. இன் கேம் நேம் கேக்குங்களா தெரியல. சார் எனக்கு ஏதோ ஏதாவது ரேஸ் நடக்க போகுதுதான் எனக்கு. ஏன்னா எல்லாமே கார் குரூப் குரூப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. லொகேஷன் நோ ஐடியா. எங்கே நிற்குதுன்னு தெரியல. குரூப் குரூப்பாக கார் நிற்குது. நான் ஹைவேல ஒரு லாம்போர்கினி குரூப் போச்சு. இப்போ கூட ஹாஸ்பிட்டல் சைடில் ஒரு McLaren group போச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. லொகேஷன் கிடைக்கலன்னு நோக்கம். என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி McLaren family tonight. என்ன இத்தனை பேர் டெனேட் வரங்க? ஐயோ பிரைமரி கூட பார்த்து முடிஞ்சோம். அரவகரா இன்னும் ஒரு ஆள் வந்தாருன்னா முடிஞ்சது. கதம் கதம் பிரைமரி விழுந்துறான். தொலைச்சு எடுத்து சொல்றேன். அவன் பிரைமரி பண்ண பண்ணுவான். அவனுக்கு கண்ணுட்டு கிடைக்குது. செய்ய கூட்டிட்டேன் நைட்.
10-4 பேட்ரோலிங் போங்க எல்லாரும் அட பாவி வெஸ்ட் போட்டே பேட்ரோலிங் பண்ணுங்க எல்லாம் சிச்சுவேஷன் வந்தா டக்குன்னு அட்டன் பண்ற மாதிரி இருக்கணும் ஒரு கார் எடுத்துட்டு அதுலயே போங்க வந்து அப்புறம் கார்ல மாத்திட்டு இருக்காதீங்க ஒரே கார்ல போறதா தொலைசி ஒரே கார் இல்ல சார் ஒரு கார் எடுத்து பேட்ரோலிங் செய்யுங்க எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு கார் எடுங்க ஒரு நிமிஷம் ஜெவி யோ அட பாவி ஐயோ இது வேற எட்டு போலீஸ் இருக்காங்கயா பிரைமரி போடியா பட் பிரைமரி பிரைமரி பேங்கப் போடியா பட் ஐயோ இப்படி யார பண்றானே பிரைமரி டா பட் அடே ஹலோ சொல்லியா பிரைமரி பேங்க் டா எட்டு போலீஸ் டா ஓகே ஏதாவது பேங்க் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஜாக்கி யூ கேன் டு இட் ஓகே ஓகே யாப்போ கோ கோ ஹாய் இப்ப எஸ் நோ 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 ஒரு ஏடிஎம் மட்டும் கேன்சல் ஐயா ஐயா இல்லீகல் ரேஸ் நடக்குதாமா எங்கன்னு சொல்லுங்க அது எங்களுக்கே தெரியல சார் இன்ன ரேஸ் நடக்க போதா ஆ ஏதோ இல்லீகல் ரேஸ் நடக்குதாமா இல்லீகல் ரேஸா அப்படி எனக்கு ஒரு இது ஆன்சர் பண்ண முடியுமா ஏன் உங்க மேடம் அப்பே இருந்து நீ ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இதா நியூஸ் தருவீங்கன்னா உனக்கு பிடிச்சிருக்காமா போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ நான் இல்ல நான் இல்ல நான் இல்லவே இல்ல அப்படி நியான் போடலாம் போடுறோம் மேடம் நான் இல்ல ஐயோ அது எனக்கே தெரியலப்பா தெரியலையே நான் போலீஸா நான் ராமரா எனக்கே தெரியல என்னது பாது run like a caveman their shoes for toes அவ்ளோ ஐயோ ஐயோ the bill was எப்போ லோடா சிமெனில bro நம்ம ஆல் ஜெரி கிராண்டோட முன்னாடி சீட்ல இருந்து தோஸ்த் அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கோம் அதனால நான் இன்னைக்கு அதே இதை இந்த சீக்வன்ஸை நான் இது பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் அந்த பாட்டி இன்னும் இனி நம்ப மாட்டேங்குது ஏதோ நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி அந்த பாட்டி இனி நம்ப மாட்டேங்குது அவன் நான் பிடிச்சாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட போன்றேன் நீ போலீஸ் தான் எங்கன்னு க்ளூ கிடைச்சாது எனக்கு அநேகமா ஒரு க்ளூ இருக்கும்னு நினைக்கேன் டிராக்னா சாண்டி ஷோ சேஃபீல்டு தெரியல ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்புறம் ரிப்பேர் தான் சொல்லிட்டு போறாங்க எப்படி அதாவது புரியல என்ன சரி சார் நான் இல்லை சார் நான் எதுவும் சொல்ல சார் எங்கே கூட்டி சொன்னார் சொல்லுங்க சார் நானா நீங்க சொல்லு சார் ரேடியோ இப்போ தான் பேசுறீங்க அப்படியா இல்லீகல் ரேஸ் எங்கே நடக்குதுன்னு தெரியல எனக்கு அனிமா க்ளூ இருக்கிற வரைக்கும் டிராக் ஆகுதுன்னா இங்கே வைப்பாங்க டிராக்னா இங்கே இல்லைன்னா நார்மல் ரேஸாக கூட இருந்தால் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து இங்கே எங்கேயாவது சுற்றுவாங்க ஏன்னா எப்படி சொல்கிறோம்மா இங்கே நாங்கள் புல்லோர் பண்ணது இங்கே இங்கே தான் கரெக்டாக தான் நாங்கள் லாஸ்ட் நோன் ஏரியா இங்கே இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கூட அங்கே போகலாம் இல்லைன்னா இங்கே இல்லைன்னா வேர்ல்டு பேஸ் மூணு ஏரியா இருக்குது இதே ஆஃப் ரோடாக இருந்ததுன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஏமா டீச்சே இல்லைண்ணா இங்கே ஸ்டார்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு ரஞ்சும் கூட ரஞ்சு நான் அதிகமாக மீட் பண்ணதில்லை அப்புறம் ஜெரி கிராண்டாக ரஞ்சுவும் மீட் பண்ணதில்லை போக்கிமணி மீட் பண்ணதில்லை இல்லை இல்லை ரஞ்சு மீட் பண்ணிக்கேன் ஆனால் அவ்வளோ பேசுனதில்லை ரஞ்சு
டாக் ட்ராக் மாதிரி அவங்களுக்காக அப்பரோட இது பண்ணிக்கல ஆர்பி பண்ணிக்கப்பா அதான் தெரியும் என்ன அழகா இருக்கு வாட்டர் ஆக்கி சிட்டியே அழகா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா ஓகே 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 சார் வேடியில் பேசுகிறாங்க மனசை ஐயோ இந்த மாதிரி அழகான ஏரியாவுக்கு தான் வரலாம் பார்க்கிங் ஓப்பன் டோர் ஐயோ டிஸ்ட்ராக்ட் ஆச்சே ஓகே இங்கேருந்து கிளியர் வியூ கிடைக்கும் ஓகே இங்கேருந்து ஸ்டண்ட் ரீச் ஜம்ப் அடிச்சலாம் எவனையா ஸ்பீடிங் பண்ணுறது பார்த்தா எங்க நடக்குன்னு தெரியல ஏதாவது வேணா ஹைவே பெட்ரோல் ஆனால் மாறுவோமா கேட்டு வேணா ஹைவே பெட்ரோலாக மாறுவான் அந்த கேலச மாதிரி உண்டான்னு தெரியலையே ஹைவே பெட்ரோலாக மாறுறது நிறைய பேர் என்ன பீடியில் பார்ப்பாங்க ரோட்டில் இருக்கவங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் இல்லைனா செக் பண்ணுங்க ஒரு தடவை என்னாச்சு எவ்வளோ வண்டி நிற்குது எங்க சார் பீடியில அம்மா வர இப்ப எங்க பண்ண முடியும் அத எனக்கு தெரியல இல்ல அது முஸ்டாங் BMW நிப்போம் முஸ்டாங் இல்ல முஸ்டாங் யா மதுரை எங்க இருக்கு முஸ்டாங் முஸ்டாங் ஐயோ அழகான நேம் எப்படி இது பண்றீங்களே அது எங்க இருந்துச்சு இந்த வண்டியோட சத்தம் இன்னும் கொடூரமா இருக்கு ப்ரோ டாஜ் டீமன் மாதிரி சத்தம் கொடுக்கும் இந்த வண்டியோட ரியல் லைஃப்ல ரொம்ப அடிக்கும் இந்த வண்டிய சத்தம் வா எந்த இதுவும் நடக்க மாட்டேங்கி இனியா அது ஒன்று பார்த்து சரி நீங்க பாருங்க என்னப்பா நடக்குது வாங்க நேரம் போல ஒரு தடவை மிஸ்டேக் இந்த வண்டி ஆண்டுல போகும்போது ட்ரிப்டே அடிக்காது பாட்டா ஸ்டிப் ஆயிரும் அதான் கொடுறோம் இந்த பக்கம் ட்ரிப் போட்டு வந்தானே நீ கொலை பண்ணிடுவான் சரி சும்மா ட்ரிப்ட் அடிக்காது இதெல்லாம் ட்ரை பண்ண வேற பார்க்க ஃபர்ஸ்ட் கியர்ல இல்லையா பூட்டி செஞ்சிரி பண்ணி பறந்துருவேன் ஹைவே பேட்ரோலிங் போறேன் நான் இங்க ட்ரிப் பேட்ரோலிங் இருக்கேன் சரியா சைலன்ஸ் நான்
ஏதாவது போலீஸ்கார மட்டும் பார்த்தாலும் என்ன பண்றீங்கன்னு கேப்பா நான் முடிச்சு அதோட அரோகரம் பாவிங்களா எவனா ராவரி போலக்கியா பாவிதா நம்மளே ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் போடுமா நேரம் போக மாட்டேங்களா ரிப்போர்ட்டருக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் ரிப்போர்ட்டர் நம்பர் இதா பா நம்ம ஊருக்காரங்களா ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்கப்பா எல்லாம் ஏன் கோபா என்னாச்சு ட்ரிஃப்ட் அடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன் இது பேர்ன் அவுட் பண்ணிக்கிட்டு ஃபுல் பேர்ன் அவுட் பண்ணிட்டு இருக்கான் எதுக்காக சார் பண்றீங்க பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க பப்ளிக் நாய்ஸ் பண்றீங்கன்னா யாருமே பப்ளிக் இல்ல நீ நானும் மட்டும் தான் இந்த ரோட்ல இருக்கோம் அப்படின்றான் அவன்ட்ட நான் என்ன பேசுவோம் அதுக்கப்புறம் நல்லவேளை அவர் என்னதான் சொல்றாரு ஜஸ்ட் மிஸ் சோ ஃபைன் போடுவாங்க பப்ளிக் தான் சொல்லுங்க சார் யாரும் பப்ளிக் இல்லனா வாங்க ஃபைன் மட்டும் போடுறேன் நீங்களே கட்டிடுங்க சொல்லுங்க ஜஸ்ட் மிஸ் அப்படி சொன்னது யாரு எந்த டுபாக்குனு தெரியல எந்த டுபாக்குனு பேச மைண்ட் ஃபக் ஆயிச்சு நான் அப்படியே போய்ட்டேன் நீ ஏதாவது பண்ணுறாய் பாட்டு நான் இனிதா சொல்கிற ரவுண்ட் அடிச்சு பயந்துட்டு ஒரு செகண்ட்ல போய் நேரத்தில் பீதி அடிச்சுப்பா இன்னும் நெருப்பாது டெக்ஸ்சர் எப்படி பிரேக் ஆயிருக்கு செஸ்ட் மிஷின் நான் ரிட் அடிச்சு தந்தேன் அவன் மனசை என்ன சொல்லி லெஃப்ட் சைடு வேற ஒரு பேட்ரோலிங் போங்க ஒருத்தர் யார் போறீங்க வா மஜே ராக்ஸ் நான் போற சார் யாரு மஜே ராக்ஸ் போற சார் ஆ போங்க ஏய் சார் சாப்பர்ல பேட்ரோலிங் போக வேண்டியதானே சார் இல்ல வாங்கல வாங்கணும் அப்படியே ரெண்டு யூனிட் ஹைவேல தான் என்னப்பா எதுவுமே ஃபன்னாக நடக்க படிக்கணி ஏய் என்னப்பா அது டெக்ஸ்சர் பிரேக் ஆகுதா எப்படி அழகாக இருக்குது என்ன ஆகுது இப்படி டெக்ஸ்சர் பிரேக் ஆகுது என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது இங்கே எட்டு போலீஸும் பிரைமரியும் போட முடியாது அதை முடிச்சிங்களா பிரைமரி பொழுங்கையா அப்பண்டாரு பண்ணா இருக்கும் பண்ணா அது எனக்கு கிரீன் லைட் யார் பாவி சாண்ட் ஷோஸ் யூனிட் என்ன பண்றான் செல்லப்பா இருக்கானோ சிட்ட செல்லப்பா அப்படியா பண்ணலாம் இந்தப்பா கான்ஃபிடென்ட் யார் மட்டும்
ஒரே நிமிஷம் அப்பே ஒரு இருக்காங்களா இப்பதான் ஒரு மனுஷன் மைண்ட் பண்ணி பத்தி விட்டீங்க யாரு யாரோ ஒரு நல்ல மனுஷையா பேர்னட் அடிச்சு ஏதோ ஒரு பட்டர் ஓ இனிமே வர மாட்டாங்க நல்லா பிளானிங் பண்றீங்கடா டேய் யா ஒரு ஆம் இந்த காசு கொடுத்து போயா 10 லட்சம் கையில 10 லட்சம் மட்டலாம் இந்த ஏவி கட்டலையா கொஞ்சம் காசு கொடுத்து போயா என்கே காசு இல்லப்பா கை 10 லட்சம் கொடுத்தேயா இல்ல 50 லட்சம் இது எப்ப 10 லட்சம் கொடுத்தேயா ஓ அது நேத்துக்கா நானாயா நானாயா வந்து உன்கிட்ட குடுக்க சொன்ன நீயே வாய குடுத்து மாட்டேன் நான் கப்புன்னு பிடித்து விட்டேன் அந்த இடத்துல இருந்து எல்லாம் அடுத்த நாங்க பிரைவரி கேட்டோம் நாங்க அதே ரேட் கேட்பேன் இல்லப்பா அடுத்த தடவை மாட்டேனா அதே ரேட் தான் கேட்பேன் அதே மாதிரி பண்ணுவேன் சேம் திருப்பியும் 10 லட்சம் பண்ணுமா ஆமா வண்டி உறக்கிட்டீங்க சார் சார் ஃப்ரண்ட் லாக் பண்ணுங்க நீங்க சார் என்ன இவ்ளோ ஸ்பீடா வாரீங்க அது ஒரு எமர்ஜென்சியா கூப்டாங்க எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சி வேகத்தை காட்டி வந்துட்டேன் சார் வேகத்தை 200 வண்டி தாண்டுது வா 200 ஆமா சார் சாரி சார் சாரி சாரா ரெட் லைட் நாங்க லைட்லாம் போட்டு வரோம் இன்னொரு ஆபீசர் லைட் போட்டாரு என்ன அதனால தான் சார் நிறுத்திட்டேன் நீங்க தரத்திட்டு வந்து புடிக்கிறதுக்கு பதிலா டாடே சரண்டர் ஆயிரம் சார் சரண்டர் ஃபைன் போட்டு தான் ஆவணும் இன்ன கிளம்போ ஒரு வாட்டி வார்னிங் பண்ணி விடுங்க போட 8 மணி சார் வார்னிங் இல்ல சார் நாங்க இப்ப ஸ்பீடா பேட்டிங்க நீங்க அப்போ கொஞ்சம் ஸ்லோவா பே இந்த 100 ல இருந்தா கூட நாங்க பாத்துறலாம் நீங்க 200 தாண்டுது வண்டி ஒரு எமர்ஜென்சியா கூப்டாங்களா அத குடுகுடு எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சி சொல்லுங்க அதுவா காரை வந்து கம்மி விலையில விக்கிறாங்களா அதை நான் பேரம் பேசி ஏத்தி விக்கலாம்னு ஓடியாந்தேன் அதுக்குள்ள உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன் இப்ப நாங்க ஃபைன் கொடுப்போம் என்ன சார் இப்படி பண்றீங்க பாத்து ஜெரிகிரண்டா டிராஃபிக் ஸ்டாப் ஓ ஜெரிகன் தானா நீங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து போலீட்டர் ஜெரிகன் சார் கம்மியா போட்டு சார் நோட்ல சாண்டி சோர்ஸ் செக் பண்ணுங்க புரியல ஃபைன் போறேன்றாங்க கம்மியா போடுங்க சார் கம்மியா போடுங்க சார் இருக்கோம் அவங்க லைசென்ஸ் இருக்குதா சார் சார் எதுக்கு சார் 82 நான் சரண்டர் ஆயிட்டனே ஓ டிரைவிங் லைசென்ஸ் இருக்குது லைசென்ஸ் இருக்கா செக் பண்ண சார் ஓ அதானே பார்த்த லைசென்ஸ் எடுக்கறீங்களா பாயிங்க சரி சரி கேக்குதா கேக்குதா நான் என்னதியா உங்க போலீஸ் வந்து என்ன சொல்றாரு ஓடியா என்ன இல்லையா ஃபைன் போடுதே இன்னொரு ஆபீசரும் பாத்துட்டார்ல யாங்க அவர்தான் சொன்னது என்ன கேக்குது சரி என்ன சொல்றாரு 10 இந்த வாரம் கூடுங்க அந்த சொன்னேன் சார் இந்த இந்த ஹெரக்கேன யாராவது போசுங்களா அப்பா சிங்கக்குடி சார் என்ன சார் சிங்கப்புலி சிங்கப்புலி சார் இவரை நான் உடனே சிங்கப்புலி போக சொன்னீங்களா இவங்களை
இந்த ஹரக்கனே யாரா இந்த போத்தர் ஓகே இவர தான் இனி போ சொன்னது சொல்றாரு ஆம் செலவுட்டி இங்க இரு ஹோட்டல்ல போறீங்களா என்னது அப்புறம் அது நான் உங்க சொன்னேன் அதே நான் சொன்னேன் எண்டிங்ன்றாரியா ஓ அதுக்கா ஏன் யாருக்கு ஃபைன் சார் சார் பயத்துல வந்தாரு இவருக்கு சார் இந்த ப்ளூ கிளர் மேட்டிக் சார் அவருக்கு இல்ல அவர் போலாம்யா அவர் போலாம் பாவி யோ நீ போலாம்யா அவர் அப்படியே சொன்ன நீ ஆப்னாரு ஓகே அவர் இல்ல என்ன மால போறீங்க முன்னாடி என்னது டீலிங்க முடிஞ்சிருக்கும் போலக்கு பரால முடிஞ்சா முடிஞ்சிடுது பாதே ஸ்பீடா வந்துடலாம் அந்த போட் அனுப்புல எவ்வளவுல ஒரு ஃபைன் போறதுக்கு ஸ்பீடிங் கான இது இல்ல இதுக்கு நான் தப்பிச்சியா போயிரலாம் இனிமேட்லமா போ தப்பிக்கணும் போல காஸ்பர நவலியா போட்ல 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 என்னல இன்னும் ஒரு ஃபைன் வந்த மாதிரி இல்ல நான் நினைக்கேன் இதுதான் நம்ம ஊர்ல ஸ்பீடிங் நினைக்கேன் தாங்க என்னல இது எக்ஸ்ட்ரா ஸ்பீடு என்ன அது அதான் எங்க ஊர்ல ஸ்பீடிங் ஆயா மை காட் ஓயா 30 கிலோமீட்டர் சரி பாத்து பா பாயா 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 1050 லொகேஷன் சேஸ் பண்ணிட்டு போறது நீங்க தானா ஆமா 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 ஆட்றீங்க பேக்ல தான் இருக்கேன் டிராஃபிக் ஸ்டாப் 1000 வேற தான் ஃபைன் இருக்கு ஸ்பீடிங் செக் பண்ணு ஒரு பாங்கல இருந்து தான் பண்ணுமா ஏடா ஆ ஐசெட் சார் ரிப்போர்ட்டர் வெரி குண்ட் தத்ரா பாரு யாரையோ இது பண்ணி கூட்டிட்டு போறாங்க நினைக்கிறேன் சாவர் ஆமா 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 மூணு பேர் தத்ரா காரு செல்லா இன்னே குடையில ஒண்ணுது ஐயோ ஹீம் சார் எங்க இருக்காரு ஹீம்க்கு கெட்ட தெரியும் ஹீம் சார் தத்தி தர்க்கறா ஸ்பிட் பண்ணுங்க அதனால நான் போட மாட்டேயா அது போட மாட்டேன் சீட் பெல்ட் விழுந்தாலும் நான் அப்படிதான் வரேன் சார் 10 பிஎன்மா பண்ணுங்க நான் பேக்கப்ல இருக்கேன் வேணும் 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 ஆபீசர் மட்டும் பிட் பண்ணுங்க எல்லாரும் போய் பிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எதுக்கு தோத்துறமா ஏன் நிக்காம நீமஸ் என்ன ஹெலியில இருக்கேன் சரி அவரை செக் பண்ணுங்க என்ன லாஜிக் என்ன நான் 4th யூனிட்டா தான் இருப்பேன் சோ அத பாருங்க அத புடிங்க ஆ நான் பாங்க பாங்க பட் டைம் அத பாருங்க மால ரெஸ்ட் பண்ணிட்டே 90 ஓகே எல்லா ஆபீசர் வாங்க சிங்க குட்டி நீங்க போய் டிமாண்ட்ஸ் கேளுங்க டிமாண்ட்ஸ் கேக்க முன்னாடி முதல்ல ஸ்பைக் போடுங்க உங்க காருக்கு ஃப்ரண்ட்ல பேக்ல ரொம்ப கேப் இருந்தா பேக் சைடு ஸ்பைக் போடுங்க சார் என் கார் இந்த இதுல கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு நான் போய் இது சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டா இப்போ இந்த சேஸ்ல பாங்க இல்ல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு முதல்ல இங்க டிமாண்ட் பேசணும் நீங்க தான் டிமாண்ட் பேசணும் ஓகே சார் ஆடி R7 ரெட் கலர் ஒரு மாதிரி மெரூன் கலர் சார் ஸ்மால் क्वेश्चन சொல்லுங்க சார்
நம்ம ஃபைன்ஸ்ல வந்து ஸ்பீடிங் கான ஏதா இருக்கா ஸ்பீடிங் ஆனா ஓவர் ஸ்பீடிங் இருக்குமே சார் ஃபைட் தான் MPH 30 MPH எங்க இருக்கும் டிராஃபிக் டிராஃபிக் லேன் கீழ இருக்கும் கீழ இருக்கும் பிரதர் கீழ வந்து எக்ஸீடிங் ஸ்பீடிங் தான் இருக்கு நான் தான் கொஞ்சம் டிமாண்ட் பேசுங்க முதல்ல வெஹிக்கிள் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பைக் போடுங்க பின்னாடி கேப் இருந்தா பின் சைடு ஸ்பைக் போடுங்க அவங்க கேட்டாங்க நீங்க கிளம்பவும் ஸ்பைக் எடுத்துருவாங்கன்றத சொல்லுங்க ஓகே சார் வெஹிக்கிள் நம்பர் KEO63 ரெஜிஸ்டர்ட் நேம் துளசி மணி நைஸ் நம்மால்தான் டெம்பர் ஏன் ஷூட் பண்றாங்க இந்த நிதின் பட்டா இங்க சினாரியோல யாரோ ராபஜ் இருக்கீங்க அது முதல்ல சொல்லுங்க ஜெரி ஜெரி இன்னொருத்தர் இன்னொரு ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் சார் ஜெரி சவுண்டரி சார் ஓகே சிங்க குட்டி வந்துட்டீங்களா ஆ வந்துட்டேன் சார் இங்கதான் இருக்கேன் போங்க போங்க அவரோட ப்ளிப் இருக்கு பட் அவர் ப்ளிப் ஆஃப் பண்ணாம போயிட்டார் போட்ட க்ளோஸ் தி போர்டு அதா இஷ்யூ க்ளோஸ் தி போர்டு முடிஞ்சது ஸ்டார்ட் ஆவலி அப்புட்டி என்ன இருட்டு அடைஞ்சு போயிருக்கு வண்டி ஐயோ டீம் சார் நீங்க வெளியில வரீங்களா நான் போர்டில் இருக்கேன் ஒரே முதல் விஷயம் நீங்கள் வந்து ஐசைட் வச்சா மட்டும்தான் பேர்டால் இப்போதைக்கு ஐசைட் எடுக்க முடியும் ஏன்னா இது 200 தான் போவோம் நான் வந்து உங்களுக்கு எந்த சைடு போகிறாங்கன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மேக்ஸிமம் ஐசைட்டில் இருக்க பாருங்கள் பிட் பண்ணாதீங்க ஐசைட்டில் இருக்க பாருங்கள் ஓகே உங்கள் செகண்ட் ஹேண்ட் காமனில் இருக்கவர் ஃபஸ்ட் ஹேண்ட் காமனில் இருக்கவர் பிட் பண்ணாதீங்க செகண்ட் ஹேண்ட் காமனில் இருக்கவர் வந்து பிட் பண்ணுறோம் அதை வந்து க்ளோஸ் ரேஞ்சில் பண்ணாதீங்க ஓகேங்களா க்ளோஸ் ரேஞ்சில பிட் பண்ணி உங்க வண்டி இடிச்சதுனா மத்த வண்டி போறதுக்கு சார் ஹாஸ்டேஜ்க்கு ஆ ஹாஸ்டேஜ்க்கு என்ன எதுக்கு நம்ம சினேரியோ ப்ளே வராங்க பேர் ராக்கி பாய் சார் நீ ஏத்தி நல்லா இல்ல கொடுத்தாச்சு கேட்டேன் சார் ஸ்பைக் பாட்டிங்களா வண்டிக்கு ஃப்ரண்ட்ல ஆ போட்டுருக்கேன் சார் அண்ணே எதுக்கு வந்துறீங்க இப்ப யாரா என்ன வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க பாலா போய் சொல்றாங்க கேக்குதா ம் சாப்பர் வரலன்னு சொல்றேன் சாப்பர் வரணும்னு சொல்றடா ஆ 50 செகண்ட் சொல்லி இருக்காங்க அத நான் பேசுறேன் 50 செகண்டா ஆ 50 செகண்ட்ஸ் அவங்க கிட்ட இதுதான் ரூல் அந்த மாதிரி எதையும் பேசாதீங்க எங்களால வந்து
30 இல்ல 20 தான் கொடுக்க முடியும்னு அப்படி பேசுங்க ரூல்ன்ற வார்த்தை விடாதீங்க இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல சொல்ல ஆ ரிப்போர்ட்டர் வந்தாங்க நான் அனுப்பிட்டு இருக்கேன் தூரமாவே ரிட்டர்ன் அந்த ரிட்டர்ன் தேர்ட் அண்ட் கம் ஃபோர்த் அண்ட் கம்படி எல்லாருமே வந்து அவங்களுக்கு முன்னாடி போகிற ஆஃபீஸரை ஃபாலோ பண்ணுங்க அவர் பிரேக் பிடிச்சா கரெக்டாக பிரேக் பிடிங்க நீங்களே அடிச்சுக்காதீங்க செகண்ட் அண்ட் கமெண்டில் வரவர் வந்து முகம் முடிஞ்சது க்ளோஸ்லேயே இருங்க பாருங்கள் சப்போஸ் ஒரு டேர்னிங்கில் அவங்க ரைட் எடுத்துட்டாங்க நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன் நீங்கள் லீட் எடுக்கலாம் ஓகே ஸோ முடிஞ்சதே க்ளோஸ்லேயே இருக்க பாருங்க ஓகே சார் 25 செகண்ட் ஸ்பீடிங் டைம் ஒத்துக்கிட்டாங்க ஆ சாப்பர் வரப்போகுதுன்றாங்க சாப்பர் இல்லை சார் வேணால் வந்து பார்த்துக்க சொல்லுங்கள் அவர் ஏஜென்சி இங்கே கிளிக்காக போயிட்டுருக்கு மெயின் பேங்க் ஆப்போசிட் எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணுறீங்க ஆ இதுவும் இருக்குது கேமிரோ கான்ஸில் ஒருத்தர் வந்து பேட்ரோல் போட்டோம் ஏன்னா பிட்டிங்க்கு அதான் நல்லா இருக்கும் நோ நோ நாட் ஃபேர் அவங்க வந்துட்டாங்க அவங்க பார்த்து லெட் இட் பி பரவாயில்ல ஆறு பேரும் துரத்தாதீங்க அஞ்சு பேர் சேஞ்சிங் அவளோட மேக்ஸிமம் அவ்வளோதான் ம் அஞ்சு பேர் தான் சாப்பர் வரலன்னு சொல்லிட்டுமா சார் சாப்பர் அங்க இல்லைன்னு சொல்லுங்க நான் அங்க இல்ல இல்லையே நான் தூரமா இருக்கும் பாருங்க ஆமா ஆனா அவங்க சொன்னது வந்து சாப்பர் வர கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே சாப்பர் இல்லைன்னு சொல்லிடுங்க வேணா வந்து ஒருத்தர வந்து பாத்துக்க சொல்லுங்க சாப்பர் இருக்கா இல்லன்னு ஹீம் இல்லாம இன்னும் நாலு பேர் தான் சேசிங்க அந்த நாலு பேர் அவளோட ஒருத்த மூணு பேர் கார் சேஸ் பண்ணுங்க ஹாஸ்டேஜ் வாங்கிட்டு ஹாஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு பேங்க் உள்ள லாக் பண்ணிட்டு நீங்க சேசிங் பண்ணலாம் ஓகேவா ஒன்று ஒருத்தர் யார் சம்மந்தமே இல்லாமல் நிற்கிறது அவங்க ஒரு பேட்ரோலிங் போங்க இல்லை இவர் சிங்கக்குட்டி வந்து ஆசை கலை பண்ணிட்டு அவர் போயிடுவார் நாலு பேர் தாங்க இருப்பாங்க அவர் சாக் பர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறாரு என்ன என்ன நடக்குது சினாரியோ நடந்துட்டு இருக்கு டிப்ட் அடிச்சிட்டு இருக்கேன் அவரை பாவி பிடி கிட்ட யார் சார் இருக்கும் அங்க ஒரு அந்த ம் சொல்லுங்க இது வருது சார் பேர் என்ன சார் சாப்பர் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டீங்க மெசேஜ் பென்ஸ் வருது சார் சாப்பர் அங்க இல்ல சார் இங்க பாருங்க எங்க இருக்கான் சும்மா சுத்திட்டே இருக்காங்க இங்க வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே நான் பாக்குறேன் Black color bins ம் ஓகே நான் பாக்குறேன் ஓகே சாப்பர் இல்ல எல்லாம் ரெடி வர சொல்லலாம் அவங்கள ரொம்ப டிலே பண்றாங்க ஓ மேஸ் பேங்க்ல இருந்து சாப்பர் ஓகே ஸ்பைக் எல்லாம் எடுங்க யார் ஸ்பைக் பண்ணீங்களோ அவர் ஸ்பைக் எடுத்துட்டு அவரை வெளிய வர சொல்லுங்க எல்லாரும் லாக் பண்ணிக்கோங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க வண்டி விட்டு இறங்கும் போது அன்லாக் பண்ண தேவையில்ல அப்படியே இறங்குங்க ஆ சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பர் சவுண்டு கேட்குது அப்படின்னாங்க ரொம்ப நேரம் நான் வந்து இல்லை சாப்பர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர் வந்து இப்போ நாங்கள் இந்த டைம் வந்து சாப்பர் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஹார்சேஜை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாப்பர் இல்லைன்னு சொல்லுங்க சார் ஆ நான் சொல்லிட்டேன் அவங்க இதுதான் சொல்லிட்டு போனாங்க வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேவா சரி எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் ரெடியா என்ன சொல்லுவீங்க சாப்பர் வந்துருச்சு நிப்பாட்டினாங்கன்னா ரெண்டு ஆஃபீஸர் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிளாக் பண்ணுங்க அவங்களே மூவ் பண்ணுவாங்க ஓகே சார் நான் உங்களை கிளம்ப சொல்றேன் ரெடியா இருந்துக்கங்க கிளம்ப சொல்லுங்க கிளம்பிட்டாங்களா கிளம்பல சார் என்ன கிளம்பல ஏறாங்க நாலு ராபர்ஸ் ரிக்வஸ்டிங் பேக்கப் வெயிட் பண்ணுங்க சுங்கோட்டி சிங்கிட்டி ஆஃப் சைட் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்கப் வர வைக்கணும் ஆ ஓகே சார் நீங்க டியூட்டி ஆன் பண்ணிட்டீங்களா கிளம்பிட்டாங்க ம் ஆதித்யா ஆன்ல தான் இருக்கு எனக்கு எதுவே இல்ல விடாம நாளைக்கு ஃப்ரெண்ட் ஒரு நாள் தான் ரோபோட் பிரைஸ் முடிட்டாங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க
போயிட்டு இருக்காங்க மேல இருக்கிறது யாரு வந்து பார்த்துட்டு பண்ணலாமா பேக்கப் இருக்கா பிக் பண்ணுங்க பாருங்க நீங்களே முட்டிக்காதீங்க ஏ மேல ஐட்டாங்க ஆஃப்ரோட் ஆஃப்ரோட் இங்க ரயில்வே ட்ராக் பண்ணி சார் இப்ப வண்டி கவர் போகுது சார் ஸ்ட்ரைட்டா போறாங்க அங்க தான் இருக்காங்க டால்ல போவாங்க நினைக்கிறேன் இங்க அவங்களே கவர் பண்ணிட்டாங்க சார் இந்த லாப்ஜெட் ட்ரிப் போயிடுச்சு வண்டி திரும்ப விட்டு ரயில்வே ட்ராக் தான் போயிட்டு இருக்காங்க ரயில்வே ட்ராக் தான் போயிட்டு இருக்காங்க ஆஃப்ரோட் வண்டி கிப்பா இருக்கு ஐட்டாங்க ஐட்டாங்க இங்க ஒரு டனல் இருக்குல ஆமா சார் டனல் வரும் கீழ போறாங்க கே அவங்க கீழ இறங்கிட்டாங்க முதல்ல இங்க பேக்கப் வாங்க அப்புறம் அங்க போங்க மலைக்கு மேல போறாங்க எனக்கு இருக்கீங்களா பேக்கப் ஜாபுதர் பேக்கப் பண்ணா ஒரு மலை மலைக்கு மேல ஏற ட்ரை பண்றாங்க ஐயோ வண்டி அவங்க பறந்துட்டாங்க நேரா 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 உங்களுக்கு நேரா தான் ஆபீசர் நேரா பொறுமையா போங்க எங்க போனோம் கீழ கீழ எனக்கு அப்படியே அந்த மலைக்கு போறேன் நான் ஃப்ரெண்ட்ல போயிட்டேன் கரெக்ட்டா மலைக்கு இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்க ஒரு புதர் மாதிரி இருக்கு பாருங்க லெஃப்ட் உங்களுக்கு ரைட் 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 கீழ கீழ உங்க மேல இருக்காரு ஒரு மேல இருக்காரு பாருங்க ஒருத்தர் கீழ குதிச்சாரு நீங்க பின்னாடி உங்களுக்கு பின்னாடி சார் தண்ணிக்கு ஆப்போசிட்ல இருக்காரா இந்த பக்கம் இருக்காரா சார் ஒருத்தர் குதிச்சாரு அந்த இதுல இருந்து ஐயோ டிசி ஹெவி ஆகுது அவருக்கு சார் பார்த்து அந்த அந்த மலை மேல ஒருத்தர் குதிச்சாரு சத்தம் கேடிச்சி கே அந்த மலைக்கு மேல ஒருத்தர் செக் பண்ணுங்க இவரே கே ஒரு தண்ணில வந்துட்டாரு வாய்ப்பு எல்லாரும் தண்ணில தான் விட்டாங்க தண்ணில விழுந்துட்டாங்க இல்ல ஹெலி இங்க என் மஸ்டாங் பாருங்க என் பிளிப்பு பார்த்து இங்க இங்க ஒருத்த குதிச்ச மாதிரி எனக்கு சத்தம் கிடைச்சு சார் சாப்பர் உங்களுக்கு பின்னாடி அப்படியே பாருங்க அங்கிட்ட ஒருத்தர் நீந்திட்டு இருக்காரு இல்ல இருட்டுனால எனக்கு கார் மட்டும் தான் தெரியுது ஓகேங்களா அந்த பின்னாடி உங்களுக்கு பின்னாடி டைரக்டா ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க என் சாப்பர் இடத்துல தண்ணில குதிச்சாங்க ஓகேங்களா இங்க எல்லாரும் இங்க எல்லாரும் வந்து நீந்தி செக் பண்ணி பாருங்க வண்டி வாங்க கீழ பேக்கப் வாங்க
ஐயோ எனக்கு லாஸ்ட் இங்க தான் ஒரு ஐசைட் பார்த்தேன் பாக்கப்பாங்க எல்லாரும் வந்து இல்ல இல்ல என் சாப்பர் இருக்க இடத்துல ஒருத்தர் வாங்க ஏன்னா வண்டி கவுந்து இங்க தான் இறங்கினாங்க இங்க எங்க தான் இங்க தான் சார் இருக்கா நான் இங்க தான் இருக்கு ஓகே இங்க இங்க எங்க தான் நீந்திட்டு இருப்பாங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க நான் சாப்பர்ல பாக்குறேன் அது இருட்டா இருக்குனால எங்க இருக்குன்னு தெரியல தண்ணிலேயே அவங்க பண்ண கூடாதுல இல்ல இல்ல அவங்க இப்ப லேண்டுக்கு வந்து தான் ஆகணும் இங்க எங்க தான் வருவாங்க கொஞ்சம் கரெக்டா பாருங்க கேங்க ஒரு மலையாண்டே ஒருத்தர் இறங்கிட்டாரு நீங்க அவர பாத்தீங்களா மேக்ஸிமம் ஆமா சார் இங்க தான் இங்க தான் இங்க குதிச்சாரு சத்தம் கேக்குது இப்போ எனக்கு கேக்கல குதிச்ச சத்தம் தான் எனக்கு கேடிச்சு சஜக்கின் எலும்பு உடையற சத்தம் தான் கேடிச்சு எனக்கு பகலாய் தொலைய மாட்டீங்க ஓகே என் சாப்பருக்கு பிளிப் சைடு வாங்க இங்கே இருக்க எல்லா புஷ் எல்லாமே செக் பண்ணுங்க ஏன்னா தண்ணியில் தான் அவங்க கார் கீழே விழுந்தது நீங்கள் தான் நீந்திட்டு இருப்பாங்க இல்லையா நாங்க தூரமா இருந்தோம் நாங்க வந்த பிறகு நாங்களே விட மாட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க போவாதீங்க சரி ஓகே நாங்க தூரத்துல இருந்து வீடியோ எடுத்துக்கறோம் க்ளோஸ் அப் போவாங்க ஓகே ஓகே நீங்க ரேடியோல சொல்லிருங்க உங்க ரேடியோல ரிப்போர்ட்டர் போயிட்டாங்க நட்டு இங்க ஒருத்தர் இறங்கனாரு இங்க இருக்க ஒரு யாரா செக் பண்ணீங்களா இங்க ஒருத்தர் இறங்கனாரு தண்ணிக்குள்ள யாரும் இல்ல அட பாவில இங்க வண்டி தண்ணிக்குள்ள தான் போச்சு கன்ஃபார்ம் இங்க எங்க ஏதா ஓடிட்டு இருப்பாங்க கரெக்ட்டா செக் பண்ணுங்க வேற இருட்டா இருக்கனால புஷ் எங்க இருந்தா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலா தண்ணில முடிஞ்சிட்டா அவங்க வரணும் தானே தண்ணில முடிஞ்ச வரணும்னு இல்ல லேண்ட் ஆண்ட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டினியூ ஆகும் ஓகே 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 எப்பவே வந்து தண்ணில முடியாது போட்டுக்க இது நான் போட்டீங்களா இல்ல இல்ல பாத்து ஐயா நான் தண்ணிலே தான் இருக்கேன் பட் எனக்கு யாருமே கண்ணல பார்க்கல இல்ல நீங்க தண்ணில பாக்காதீங்க நீ கொஞ்ச தூரம் போய் புஷ் அங்க அங்க பாருங்க ஏனா அவங்க அங்கேயே தான் லைட் அவுட் ஆயிடுது இல்ல பாவீங்களா பட் ரைட் லெஃப்ட் சைடு எங்கமே தூரம் நான் பாதா நம்ம கார் கரெக்ட்டா இந்த பிரிட்ஜ் கடையில விழுந்துட்டாரு தண்ணிக்குள்ள போயிடுச்சு அவர் கார் அது மேல ஜெரி ஒரு இடத்துல யாரோ இறங்கிட்டாங்க நீங்க இறங்கிட்டாங்க இங்க சார் இந்த மலை மேல இருக்கு பாருங்க இங்க தான் இறங்க சத்தம் கேடிச்சு எனக்கு திடீர் காணாம போயிட்டாங்க என் கார் லைட் ஒர்க் ஆக மாட்டேங்கிறதுனால என்னால கவனிக்குவேன் என்ன பார்க்க முடியல இங்க பிரிட்ஜுக்கு மேல ஒரு ஓகே சாப்பர் டவுன் வண்டி சாப்பர் ரிப்பேர் ஆயிடுச்சு தண்ணியில இருக்காம லேண்ட்ல இருக்கானே ரிப்பேர் பண்ணி பாருங்க நல்லா இருக்க முடியல சாப்பிட்டோம் இல்லை இவங்க இந்த தண்ணியோட ஸ்பீடாக போயிருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் போய் பாருங்க தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கனால நீந்த முடியல ஒழுங்காக இல்லை அவங்க ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைடு தான் போயிருப்பாங்க அதில் கீழே விழுந்தா அப்படியே போயிடுவாங்க சார் செத்துருவாங்க சார் மேக்ஸிமம் அதில் கீழே விழுந்தா சார் யாச்சு போட்டிருந்தாங்க தானே ஆமாம் சார் ஆமாம் இருக்காங்களா ஏஜிபி சார் நீங்கள் அங்கே யாச்சு போய் பார்க்குறீங்களா போகிறீங்களா அந்த அளவுக்கு ஆதித்யா அருணாச்சலம் கேக்குதா இல்லையா அவரு ஆமா அவர் இல்ல போல இவங்க இந்த தண்ணியோட போஸ்ட்ல எல்லாம் போயிருக்காங்க நான் சம்ம ஃபோர்ஸா இருக்கு தண்ணி அத அந்த ஃபோர்ஸ்ல போயிருப்பாங்க அவங்க எங்க வேற எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு கே ஜெரி உங்க ஏதாவது ஓடிட்டு இருப்பாரு ஏன்னா இங்க வெஹிக்கிள் எடுக்கிறது வாய்ப்பு இல்ல இருட்டுலயே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார் படுத்திருந்தா கூட ஒண்ணு தெரிய மாட்டேங்குது அதுதான் அங்க பிரச்சனை சார் நம்ம ஹெலில தெர்மல் ஸ்கோப்லாம் எதுவும் கிடையாதா சார் தெர்மல் எல்லாம் இல்லையா சார் அது எலியே கிடையாது போறது 180 தான் சார் என்ன சார் சொல்லிட்டீங்க அடிக்கே இல்லையா ரிட்டனா இந்த வாரம் ஒரே ஒரு தடவை கடைசி செக் பண்ணிக்கிறேன்
நாம எப்படி ஏறறோம் இன்டர் ஏறறதா ம் இந்த சைடு வாங்க இது ஒண்ணுமே எனக்கு லாஸ்ட் இந்த இடத்துல நான் உத்தர பார்த்தேன் இங்க பாத்தீங்களா ஒத்தையோ ஒத்த நீங்க ஓடிட்டு இருந்தா அதுக்கு அப்புறம் எங்க போறானோ தெரியல நீ புஷ் பாருங்க புஷ் பாருங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க அந்த ரெட்ல ஓடிக்க நினைக்கிறேன் சிங்கக்குட்டி சிங்கக்குட்டியோ ரெஸ்பான்ஸ் இல்லை அவரும் டோனேட்டாக நினைக்கிறேன் அவங்க இஎம்எஸ் கூட இருக்காங்க இஎம்எஸ் கூட இருக்காங்களா பாவீங்களா ஐயோ ஐயோ நல்லா பண்ணுறீங்க அவங்க எப்படி அவனாங்க இங்கே சிங்கக்குட்டி அவர் பேக்கப் கூப்பிட்டாங்க எது என்ன சொன்னதுன்னு தெரியல சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆதித்யா அருணாச்சலம் கூட பேக்கப் பண்ணீங்களா உங்களை கூப்பிட்டாருதா என்னை கூப்பிட்டாங்களா சிங்கக்குட்டியா பாவி இவர் அஜயோட வண்டி சார் ஓடிக்கலாம் இல்ல நீங்க பாத்தீங்க அந்த இடத்தை நீங்க செக் பண்ணுங்க இல்ல அப்ப என்ன சொல்றாரு ரயில்வே ட்ராக்னால அவர் விழுந்தாராம் சோ ரயில்வே ட்ராக் குள்ள சார் நான் ரயில்வே ட்ராக்னு சொல்ல சார் அது கீழ வந்தாரு கீழ வந்து நான் பாக்கேக்கா அந்த சத்தம் தான் கேட்டிச்சு கீழ வந்தபோது அந்த சத்தம் அந்த சச்சக் கேட்டிச்சு நம்ம மரத்தை உடைச்சுப்போங்க வண்டி ஏற மாட்டி கூட எனக்கு மெசேஜ் வந்துச்சு சார் நியூஸ் சேனல்ல இருந்து கேக்குறாங்க சார் நான் க்ளோஸ்அப்ல போய் நான் ரிட்ரீவ் பண்ணலாமான்னு அடேய் நல்லா இல்ல இருக்கா ஐயா பேக்கப் கேக்குறாரு பாருங்க அவரு எங்க கமிங் கமிங் டீம் சார் ரெஸ்பாண்டிங் டு யூ வந்துட்டோம் இன்னசி வண்டி லாக் பண்ண சார் இங்க தான் காமிக்கறாங்க இங்க தான் சார் இருக்காங்க ஓகே 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 வரங்க தான் இருக்காரு
ஓகே ஆவுதர் எல்லாரும் போய் உங்க வெஹிக்கிள் பேக்கப் எடுத்துங்க இல்ல உங்க வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணுங்க அதுக்குள்ள இன்னும் மீதி ரெண்டு பேர் தெரிங்க லொகேஷன் வந்து சார் நீங்க ஆ உங்க ஐயோ ராபர் கொடுங்க ராபர் ராபர் கொடுங்க ரைட் சரி ராபர் ராபர் எங்க இருக்காங்க அதுக்குள்ள இந்த போறாங்க பாருங்க ஒருத்தங்க எது இல்ல ஓ processஆ ஈமஸ் இன்னும் ஈமஸ் உள்ளாரறாரு பாத்து ஐயோ பரஸ் வெளியதே லக்கி எங்க இருந்து வந்துல சார் நான் போய் யாச்சுக்கு ரெஸ்பான் பண்றேன் வெயிட் பண்ணுங்க இந்த சினா இன்னும் முடியல வெயிட் பண்ணுங்க முடியவே இல்லையா வந்து ஓகே ஒரு ராபர் நான் எங்க இருந்தாங்க சிங்க கூட்டிட்டேன் 2 10 யாச் சேர் அங்க போகாதீங்க ஓகே நீங்களா நீங்க போங்க போங்க ஃபைல் திருது எனக்கு பிடிக்குமா சார் ஒருத்தர் கீழே குதிச்சு சதக்கு சத்தம் கேட்டுச்சு நம்மள சார் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சஜக்குன்னு கேட்ட சஜக் அந்த சஜக்கே தான் அதே பாவாட ரேம்லாலே அது ராம ஜட்டி மாற்ற மாட்டியா அட பாவி விளக்கு பிடிப்பது எங்கள் வேலை கண்ணு தெரிய மாட்டேங்குது சார் நாங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரே பிடிப்பு தான் அதுக்கு ஏரியா கிட்டக்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தீங்க கன் ஷாட் அப்படியா சார் வாங்க ஏ டாக்டர் 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 ரிக்கிடா ம் சொல்லுங்க சார் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணீமா இவரே எனக்கு வந்து ரெண்டு சைடுல இருந்து பேசுறாங்க சார் ஜெரி சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார் எனக்கு வந்து ரேடியோலயும் பேசுறாங்க இங்கேயும் பேசுறீங்க ஒரு நிமிஷம் சார் நாங்க ஒரு இம்பார்ட்டண்டா பேசுறோம் ராபரியா அவரு தானே இந்த மலையில இருந்து குதிச்சவரு அவரு தானே சார் சொல்லுங்க சார் இப்ப அந்த இஎம்எஸ் எங்க நிக்க சொல்றீங்க எங்க போயிங்க இஎம்எஸ் நில்லுங்க நில்லுங்க சார் இஎம்எஸ் நில்லுங்க 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 ராபர் கத்துறாருல நில்லுங்க நில்லுங்க சொல்லுங்க சார் இப்பதான் சார் நான் அட மனுஷா நில்லு மனுஷா ஆ சொல்லியா ராபர் சொல்றாருல நில்லு நில்லுங்க அப்பே இருந்து கத்திட்டு இருக்கார்ல ஓ நில்லுன்னு சொல்றாரா யா நீங்க கேளுங்கயா நாங்க ப்ளீஸ் யா விட்டுருங்கயா முடியாது யா நீங்க ஒரு இது ரிவைவ் பண்ணி விடுங்க எங்களுக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க போலீஸ் சார் நம்ம போய்டுவோம் கார் அரேஞ்சா ஐயா யா கேளுங்க யா இருங்கயா ஸ்பாட் ரிவைவ் பண்ணவே கூடாது யா ஏன் பண்ண கூடாது சரி ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்றேன் பாருங்க பாக்குறீங்க சொல்லிட்டா அவர் மாஸ்க் போட்டுருக்காரு நான் கன் பாயிண்ட் பண்ணிங்கறேன் நீங்க மத்த பின்னனா இஎம்எஸ் கா வந்து கன் பாயிண்ட் பண்ணுவானாங்க யா ரைட் போலீஸ் ஐயா ஏதா பேசுங்க ஏதா பண்ணுங்க கேடுங்க சார் அதுமே பண்ண கூடாது சார் கரெக்ட்டா ரெண்டிமெண்ட் தான் கேட்டுங்க கரெக்ட்டா இங்க ரிவைவ் பண்ணி விடுங்க ஒரு கார் தாங்க நம்ம பாத்து கழுவி போயினே இருங்க யா இருங்க யா இங்கே விளக்கு பிடிக்கிறதா இங்க வேலை சீஃப் கேக்குதா சீ நான் இங்க வந்து ஸ்பாட் ரிவைவ் பண்ணலாமா சீஃப் இவர அது வந்து ஆமா சீ ஓகே நல்ல சீஃப் எங்க கூப்பிடுங்க
ஆமா சீ இங்க வந்து 6 7 பிடி இருக்கு 6 பிடி கிட்ட இருக்காங்க ஆமா சீ இங்க சவுண்ட் தெரிச்சறாரு ஐயோ தம்பி என்ன சார் பண்றது சார் என்ன பண்றது அதான் சார் நானும் அவர்கிட்ட கேட்டுருக்கேன் பாலமுருகன் கிட்ட அவர் தான் சைன் சார் அவர் தான் இப்போ இருக்கிற பெரிய ஐயோ பா என்ன கழிச்சு விட்டாரு வச்சுட்டு ஒரு காரை டிமாண்ட் பண்ணாம நம்ம போக மாட்டோம் சார் என்னாச்சு சீஃப் கேக்குதா சீஃப் நான் தலைவர் திமிங்கல பேசுறேன் சீஃப் சார் ஆக்சுவலா நான் கடைசியா பாக்கும்போது அட பாவி ரேட் யோ கன் பாயிண்ட் பண்றாங்க நீ ரேடியோல பேச கூடாதியா ஐயோ பாவி இங்கெல்லாம் என்னத்த சொல்லி தருது எனக்கு தெரியலப்பா ஒருத்தர் நிவே பண்ணிட்டு ஒரு எட்டின் போயிருந்து ஒரு கார் தன் பண்ணா நான் கழுவினே இருப்பேன் இதுக்கு இவ்வளவு நேரம் எங்க அங்க ஒரு யாச் தான் போட்டிருக்காங்க போய் அட்டன் பண்ணுங்க பாத்து ஆமாங்க சார் இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஆர்எஸ்7 பேசிட்டு இருக்காங்க அப்படியே இப்போ ஒரு ஆர்எஸ்7 இங்க வந்து நிக்கணும் ஃபுல்லி அப்கிரேடட் ஓகே இருங்க சார் அவங்க சொல்வாங்க தான் கேரக்டர் சார் இங்க ஸ்பாட் ரிவைவ் தான் சார் பண்ணனும் ஆதி சரிங்க போய்டறா ம் சொல்லுங்க இருக்கீங்களா சொல்லுங்க 107 கேக்குதா 107 ல வெயிட் பண்ணுவீங்களா இப்ப போடுவீங்களா என்ன வேணும் ஃபியர் ஆர்பி சார் இல்ல இங்க ஒரு சினாரியோ பிடி கிட்ட கேட்காம இவங்க வந்து இப்ப இஎம்எஸ் அவங்க கன் பாயிண்ட் பண்ற அளவுக்கு அவங்க போய் இருக்கு இப்பதான் தெரியும் கிட்ட எதுக்கு கேக்கணும் ஏன்னா நம்ம இந்த சரௌண்டிங்ல தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம் நம்ம பிரியா பத்தி இத்தனை பேர் இருக்காது அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரி அவங்க நேரா வந்து உள்ள வந்து ஒரு காபத்து வந்துருக்காரு ஒரு அபாயம் ஒரு ஆபீசர் இங்க தான் நின்னுட்டு இருக்காங்க முடி எல்லாம் போட்டுருக்கீங்க ஆமா சார் யார் நைட் விஷன் சீதாவுக்கு சம்பந்தமா இஎம்எஸ் இஎம்எஸ் வந்து காபத்து உள்ள வந்திருக்காங்க பிளிப் சரி லொகேஷன் வந்திருக்கேன்னு ம் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதா சொல்லுங்க சொல்லுங்க ஆ அவங்க வந்திருக்காங்க இப்போ வந்து அவரை கன் பாயிண்ட் பண்ணிருக்காங்க அத நான் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ பத்தி இவ்வளவு பேர் இங்க இருக்கும்போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறோம் இந்த மனுஷனே மலையில இருந்து காரணம் ஒரேதான் சத்தம் கேட்டு எனக்கு செசக்கு லிட்டில் பாய் என்னவா அவருக்கு இதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா அந்த மாதிரி சொல்றாரு அவர் 2 மினிட்ஸ் தான் சார் இன்னும் கூட தான் கஜிம் போயிடுவாரு ஐயோ பேச தெரிஞ்சவன்ட்ட பேசலாம் நான் கிளம்புறேன் சார் இப்போ நாங்க வேற எதுவும் பண்ண முடியாது சார் ஐயா இன்னும் கூட ஸ்பாட் ரிவைவ் தான் சார் பண்ணனும் ஜெரி சார் கேக்குதா சார் எஸ் நான் வந்து ஸ்பாட் ரிவைவ் தான் சார் பண்ணனும் இஎம்எஸ் விடுங்க சார் இஎம்எஸ் விட முடியாது அவராவே வந்து மாட்டனாரு அவரை ரிவைவ் பண்ணுங்க எனக்கு ஒரு கால் பண்ணி கேளுங்க சார் கேளுங்க சார் ஸ்பியர் ஆர்பி பண்ணலனா அது அகைன்ஸ்ட் தி ரூல் ஆயிடும் சார் ஒரே நிமிஷம் இங்க ரூல்ல வந்து பேசாதீங்க ஓகேங்களா ஓகே சார் பட் ஒரே நீங்க இப்ப வந்து ஆபீசர் இருக்காங்க பேச விடுங்க நீங்க எதுமே பண்ணாதீங்க நான் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் நான் வெயிட் பண்ணுங்க கேக்குதா சார் சொல்லுங்க சார் இப்போதைக்கு எங்களால கார் ஃபெசிலிட்டி இப்ப பண்றதுக்கு எங்களால முடியாது கார் கிஎம்எஸ் விடுங்க சார் காரு அப்புறமா இவரை தூக்கி விடுங்க அதுக்கு மேலே ஒன்றுமே கேட்க நான் பிட் டைமும் கேட்க மாட்டேன் அதுக்கு மேலே போய் நேர் பண்ண இங்கே கல்வினு இல்லைனா ஏன் ஒருத்தர் ஒரு ஆளை கூடுவேங்க எப்படி இஎம்எஸ் அது கிளியர் பண்ண சொல்லுங்க இஎம்எஸ் கிளியர் பண்ண சொல்லுங்க அவங்க கிளம்ப சொல்லிட்டோம் சார் இஎம்எஸ் எல்லாரையும் ஆமாம் சார் இஎம்எஸ் சிங்க குடிங்க யாஸ்ல இருந்து பேசுறேன் சார் லேடி அவங்க கிட்ட இருக்காதீங்க ஆபீசர் இங்க அவங்க ரேடியோல கேட்கும் அவருக்கு நம்ம கிட்ட இருந்தா வந்துடுங்க
யார்கிட்ட வந்து இருக்குல ஸ்லோவா போற கார் ஏதாவது வச்சிருக்கீங்களா இது ஸ்லோவான கார் புரியல ஸ்லோவா போற மாதிரி கார் சிவிக் அந்த மாதிரி இருக்கு ஆ என்ட்ரெக் சார் சிவிக் இருக்கு இன்னும் ஒரு ஆபீசர் அவர் கூட போய் அந்த கார் எடுத்துருவாங்க அப்புறம் உங்க எல்லா ஆபீசரோட கார் ரெடி பண்ணுங்க சார் என் வண்டி இந்த தண்ணில விழுந்துருச்சு சார் ஆமா சார் என் வண்டி ஏய் மஸ்டாங் வேணா எடுத்தா சார் வாங்க என் மஸ்டாங் எடுத்துக்கோ உங்ககிட்ட என்ன வண்டி இருக்கோ போய் எடுத்துடுவாங்க யார்கிட்ட எல்லாம் வெஹிக்கிள் இருக்கோ எடுத்துடுவாங்க பாங்க இருக்கதுலயே ஸ்லோ வெஹிக்கிள் எடுத்துடுவாங்க ஆ என்ன ஹோண்டா சிவிக் இருக்கு சார் வாங்க ஆ ஓகே அவர் கூட பாலா மாமனிக்கு போய் எடுத்துவாங்க பாங்க புரியல நான் போய் என்ன வண்டி எடுத்துறணும் சிவிக் அவர் கூட போய் அந்த சிவிக் எடுத்துடுவாங்க என்ன வண்டி இல்லையே சார் நம்ம மஸ்டாங் எடுத்து போவோம் சார் வாங்க சார் ஓகே ஓகே வாங்க இங்க வாங்க கார் நிக்கிற ஏரியா இருக்கு சார் பலமம்மா சார் இந்தா இங்க பலமம்மா சார் இந்த வண்டி ஆன் லாக் பாருங்க இங்க ப்ளூ கலர் நியான் போட்டுங்க ஓகே எனக்கு நம்ம ரேடியோல பேசினா கேட்காதே ஓகே ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க எதா சொன்னாருன்னா நீங்க ரிப்ளை பண்ணுங்க அந்த கேட் கரெக்ட் போங்க ஆ நீங்க இந்த வண்டியை பெட்ரோல் போட்டு கொண்டாங்க இந்த வண்டியை நான் வண்டி லாக் பண்ணிருக்கேன் நீ வண்டிக்குள்ளே இருக்கேன் ஹலோ அம்மா சார் இந்த வண்டி பெட்ரோல் போட்டு தெரியும் சார் திருப்பி பின்னாடி வாங்க நான் பிரேக் டைம் பாருங்க வண்டியில இருந்து சார் ஓ வண்டி சார் கேக்குதா ஆ வந்துட்டா வந்துட்டா பின்னாடி வாங்க நல்லா வாங்க எங்க இருக்கீங்க நல்லா வாங்க ஃப்ரண்ட்ல நல்ல ஃப்ரண்ட்ல வாங்க ஓகே ஓகே பட்டா வச்சிருங்க வாங்க என்கிட்ட ராபர் கட்டிட்டு வாங்க ஸ்லோ வாங்க பலமா சார் இந்த சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த அண்டி மாதிரி பெட்டரா பட்ட முடியுமா ஓகே ஓகே கையில இது விடுங்க இங்க இறங்க வர வண்டி லாக் பண்ணிறேன் அவங்க சாவி கொடுங்க கீ கொடுங்க வண்டில வந்து சார் ஆபீசர்ஸ் அப்புறம் நான் திருப்பி வந்தறேன் இந்த நேரத்துல கீ கொடுங்க தரா ஃப்ரீயா இருக்கீங்களா நீங்க வண்டில உட்காருங்க வண்டில உட்காருங்க இன்னும் சினரி எப்படி இருக்கு சார் வண்டி அன்லாக் ஆக மாட்டே ஐயோ உட்காருங்க பாருங்க ஆ ஓகே நான் தான் சார் டிரைவர் சீட்ல கரணும் இந்த கீ கொடுங்க அக்கடா ஓகே கமா லெட்ஸ் கோ ஒன் சக்கி பலமம்மா ஓகே சார் வந்துட்டேன் கே யாராவது ஆபீசர் போயிட்டு உங்களோட கார்ல எடுத்துருவாங்க போங்க ஆ 8 ஆர் சந்து இல்ல டவுன் ஆன ஆபீசர் ஒருத்தர் போய் ஒரு கார் எடுத்துவாங்க போங்க பிடி போலாமா இங்க ஒருத்தர் போயிட்டு வாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க சார் இந்த சிவிக் பெட்ரோல் போட்டு வரட்டுமா இல்ல வேட்டவா பெட்ரோல் ஒரு ஹாஃப் டேங்க்ல போட்டு அப்படியே ஹார்மர் எல்லாத்தையும் போட்டு வச்சார் சார் ஆஹா இதாக எடுத்துருவாங்க முதல்ல உங்கள் ஆஃபீஸர் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் அவர் கார் எடுத்துருவாங்க ஓகே நீங்களாம் சொல்லுங்க நான் அப்புறம் உள்ள கண்டுக்கிறேன் கடைசில இது கியூஸ் ஆகுது தாராளம் ஏ உன் பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டோ திட்ட போறான் ஐயோ வண்டி முக்காலும் போவாதே ஐயோமா வந்து ராபஸ் ராம்லாலே என்னை வடிச்சுக்கல் வண்டி முக்காலும் 200 தடவை போலயே அஞ்சாவது கியர் கமான் ஜெய் கமான் பேபி 200 தடவை 200
ஸ்லோ ஆயிருது கியர் மாறும் போது ஸ்லோ ஆகுது ஐயோ சார் இந்த வண்டி ஃபுல்லி அப்கிரேட் ஆயிடு பரவாயில்ல பரவாயில்ல வாங்க வாங்க ஓகே எல்லாரும் வந்துட்டீங்களா சீக்கிரம் வெஹிக்கிள் எடுத்துட்டு வாங்க என்ன சார் இன் சார் கேதா இல்ல வந்துட்டீங்களா இல்ல மத்தியன்ஸ்லாம் வரல சார் நான் ரெடி தான் இருக்கேன் இல்ல என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க பலமாமா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நைன் எல்லா ராவசியும் ராவரியும் போறாங்க யாத் சைட்டிங்லக்கே அந்த ஸ்டோர் அந்த ஸ்டோர் எங்க இருக்கு ஸ்டோர் கேன் சைடு அவர்கிட்ட என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் ஓகே வந்துட்டீங்களா ஏன் உள்ளாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கார் எடுத்துட்டேன் சார் அது யார் யாச்சில் ஒருத்தர் இருக்கார் அவர் இங்கே பேக்கப் இங்கே வாங்க சார் எங்கே சார் நான் அங்கே என்னோட பிள்ளை பார்த்து வாங்க சாண்டி ஷோஸ் அவர் இந்த சினாரியோக்கே வரலையே பாருங்க இல்ல சார் ஹீமோட ஹீம் சார் இருப்பாரு பாங்க ஒரு பைக் பைக்கிங் ஏரியா பல வண்டி வந்துட்டு இருக்கு சாரி சார் மூளை வெடிச்சிருச்சு கொஞ்சம் ஐயா பக்கத்துல தான் சார் இருக்கேன் பட் யூனிஃபார்ம் மாத்தணும் மாத்திட்டா நீங்க யூனிஃபார்ம் இல்லனா அப்படியே விடுங்க மீதி ஆபீசர் யாரை இருக்கீங்க வாங்க ரொம்ப நேரம் ஆகாதீங்க சீக்கிரம் வாங்க துரைசிங்கம் இருக்க சார் வந்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வாங்க சார் பிரச்சனை வண்டி வரணும் விரட்டி அட்டி ஆகே எல்லாருமே போறோமா எஸ் எல்லாரும் வாங்க வாங்க எஸ் சார் ஆன்சர் சார் சார் உங்களை வரதான் சார் சொல்றேன் வாங்க ஏன் வெயிட் பண்றீங்க ஆ வந்துருக்கு சார் நோ மோர் சைனா யூனிஃபார்ம்ல வராது பரவாயில்லை சார் யூனிஃபார்ம் வாங்க யூனிஃபார்ம் இல்லனா நீங்க அப்படியே யாச்சு போடுங்க யூனிஃபார்ம் மாத்திட்டு இல்ல யூனிஃபார்ம் போடுங்க வந்தடா இல்ல இல்ல நீங்க வர ரொம்ப நேரம் ஆகும் யாச்சு போங்க சாண்டி ஷோஸ்ல ஒருத்து வைக்கு கேட்டு ஷேரி பைக்லாம் சார் வந்துட்டீங்களா நீங்க வாங்க இங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சார் ஒரு யூனிட் வந்துட்டு நானும் வரடா சிவிக்கோட வந்துட்டா இண்டிகேட்டர் கூட இருக்கா படிக்க இதாய வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் சினாரியோ சரி
என்னது இது ஜீங்கே யாச்ல வந்துறதா அட பாவிடா போங்க யார் ஏ சிவிக்ல நின்னு இருக்காங்க அது நான் சார் நான் ஓகே ஓகே பேக்கப் வாங்க பேக்கப் வாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க கமிங் சார் தாங்கள் உங்க வண்டி போலீஸ் வண்டி தாங்க இப்பவே கேட்டுட்டேன் அவ்வளவு ஆமா நான் போலீஸ் கேட்டேன் லாக் பண்ணுங்க அங்க வெஹிக்கிள் லாக் பண்ணுங்க இந்த வண்டி வேணாம் சார் நீங்க கேட்டது வண்டி கேட்டிங்க வேற வண்டி சிங்க குடி கேட்டோம் சார் யார் நோடி இது வண்டி RS7 நீங்க அப்படி சொல்லல எங்க கிட்ட என்ன கேட்டீங்க வண்டி வேணும் நீங்க கேட்டிக்கிது வந்து தாங்க பரவால போ எஸ் போ இங்க கேட்டா வண்டி பொருளே போலீஸ் வண்டி இங்க இருக்குல மச்சான் வந்து தாங்க சார் ஏலே சரி நம்ம மச்சாங்க முடியாது சார் அதெல்லாம் நம்ம போலீஸ் வேற ஏதாவது சார் போலீஸ் சொல்லி தர முடியாது சார் அதெல்லாம் ஓகே மசாரட் யார் வச்சிருக்கீங்க யாராவது ஒரு மசாரட் எடுத்துவாங்க யார் மசாரட் மசாரட் யாராவது ஒருத்தர் எடுத்துவாங்க மசாரட் வீடி வந்துட்டேன் எடுத்துடட்டா சீக்கிரம் எடுத்துவாங்க எடுத்துவாங்க அந்த 2 செகண்ட்ஸ் வந்து சார் 4 சீட் வேணா தர முடியாது 2 சீட் தர முடியாது சார் அப்ப 4 சீட் ஒரு போலீஸ் வந்து இருப்பாங்க அதான் சார் எடுத்துறோம் ஆ வாங்க சிம்பிள் இந்த மாதிரி வண்டி எடுத்தா எத்தனை ராபர்ஸ் கே கன் பாயிண்ட் பண்ணுங்க எல்லாரும் ராபர்ஸ் பக்கத்துல இருங்க அவர் சுற்ற போறாரு மாத்திரடி உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கிடையாதுல ஃபுல் கிடையாது சார் கே எடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்க எல்லாரும் கால் பண்ணுங்க நான் ட்ராக் பண்ணையா அவனே எங்க இருந்தால அவனை ட்ராக் பண்ணு தனியா தெரிவாய் சரி சார் ஹிம் சார் தானா விளக்கு பிடிக்க போங்க ரேடியோ கேக்கல உங்களுக்கு வாங்க சீக்கிரம் வாங்க انا ரொம்ப நேரம் ஆகுது வந்து தரேன் ஜெரி ஹெல்மெட் போடுங்க நானு ஜெரி உங்களுக்கு ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போட்டாச்சு சார் எல்லாம் போலீஸ் ஆபீசர் அந்த பக்கம் போயிட்டீங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் பண்ணுங்க சார் உங்ககிட்ட ஆஸ்பத்திரி இருக்கறவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க ஜீவிதா ஜீவி யாரோ ஆபீஸ் உங்க வெஹிக்கிள் என்ட கொடுங்க லாஸ்ட்ல இருக்க வண்டி எடுத்துக்கோங்க சார் மஸ்டாங் ஓகே அப்ப நீங்க இவர EMS காப்பாத்திட்டு அவங்க ரேடியோல போய் சொல்லிடுங்கங்களா ஆ கீஸ் கீஸ் வாங்குங்க கீஸ் சார் லாஸ்ட்ல அன்லாக் பண்ணி சார் வாங்க கீ கொடுங்க கீ கொடுங்க சார் அப்பனா ரெண்டு ரெண்டு யூனிட் தான் சேஸ் பண்ணுவாங்க அங்க ரெண்டு யூனிட் தான் இருக்கு எதுல இந்த கார் யூனிட்ஸ்ல என்கிட்ட கூட கார் இல்ல சார் சிவிக் நான் தூக்கி வந்துட்டேன் இந்த கார்ல இல்ல இப்ப 3 யூனிட் இருக்கு சரிங்களா 3ல நீங்க ஒன்னு எடுத்து போறீங்க சார் இப்போ நீங்க வந்துறீங்களா மா அதுக்காக நான் வெஹிக்கிள் வாங்குறேன் 3 யூனிட் இருக்கு ஓகே ஆச்சாய் வந்து சிங்கக்குடி கலெக்ட் பண்ணுவாரு ஓகே மீதி எல்லாரும் வந்து என்னென்ன வண்டியில ஆள் இல்லையோ ரெண்டு ரெண்டு பேரா வாங்க ஓகேங்களா சார் இந்த மசராட்டி என்ன பண்ணா எடுத்துட்டு வாங்க அதுதான் அவங்க இப்ப போக போறாங்க எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் வாங்க இல்ல ஏர்னால பிக் பண்ணலாமா சார் இப்போ இல்ல முதல்ல எடுத்துட்டு வாங்க உங்க வந்தேனே நான் சொல்றேன் வண்டில ஏறி உட்காருங்க ஓகே வெயிட் பண்ணுங்க சார் உங்க வண்டி வந்துருச்சு என்ன சார் நீமா சார் வண்டி வருது என்ன யா நீங்க சார் பேசாம உங்க கம்பாஸ்டர் ரெடி பண்றா சார் போங்க போலீஸ் கார் கூடிய சொன்னா குடுக்க மாட்டீங்க கொடுத்த வண்டியே வேணாம்ட்டீங்க நான் 4 சீட்டர் தான் இது இது ஒரு வண்டி இல்ல சார் சார் நீங்க உங்க மசராட்டி எடுத்து போறோம் நீங்க என்ன கேட்டிங்க 4 சீட்டர் தான் கேட்டிங்க நான் அத தான் எடுத்து வந்து கொடுத்தேன் சார் எங்க எங்க பீல வந்து தம்பி ஒரு நிமிஷம் அந்த வண்டி 4 சீட்டரா அந்த வண்டி 4 சீட்டரா இப்ப சொல்லுங்க ஆமா சார் அப்பா நான் போறேன் பாக்கலாம் வாங்க உட்கார்ந்து பாக்கலாம் வாங்க
உட்கார்ந்து பாக்கதெல்லாம் இல்ல சார் கிளம்புறீங்கன்னா சொல்லுங்க உட்காருங்க இல்லைன்னா அப்படி நிறுங்க சார் காயலங்கிற வண்டி இங்கே பாருங்க தொலைசி மணிக்கு ஃபோன் போடுறோம் எவ்வளோ கிக்குதுன்னு கேட்போம் அப்புறம் பண்ணுங்க ஜெரி நான் ஃபோனே பண்ண சார் பலமா கிளம்பிட்டீங்களா சீக்கிரம் வாங்க 1 கிலோமீட்டர் சார் பாபா எவ்வளோ நேரம் பா கை வலிக்குது அப்புறம் கண்ணு ஒரு வாரமா போட்டு சரண்றாங்க சார் சான்ஸே இல்லை நான் உங்க டைம் வந்து சீக்கிரம் ஒரு கால தந்தாங்களான்னு பார்த்தா அந்த முஸ்டாங் மாதிரி தந்தா நல்லா இருக்கும் அதான் சீக்கிரம் கூட நல்லா தான் சார் அது 150 போறதுக்கே முக்கும் அது சார் 200 நல்லா முக்கி முக்கி போகுது சார் ஆ பரவாயில்ல நம்ம முக்காத வண்டியே பரவாயில்ல சரிங்க சார் காலங்காத்தால எப்படி சீக்கிரம் டக்குன்னு அப்படி கீழே விடுதோ அதே மாதிரி டக்குன்னு அப்படியே போனோம் சார் அப்புறம் இந்த வண்டி ஓகே சார் பின்னாடி இருக்கு பாருங்க எங்க இந்த வண்டி ஆ பரவாயில்ல சரி உங்க கார் குடுக்குறீங்களா நாங்க போட்டுமா அந்த கால் வரையா யா வெயிட் பண்ணுங்க சார் வண்டி வந்துட்டு இருக்கு ஆல்டார் லா 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 என்னடா வண்டி சைடுல சோறுவீங்க பாக்குறதுக்கு ஏ உங்களுக்கு வண்டி வந்துருச்சு ஆமா சார் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவங்க எல்லாம் வண்டில உட்காருங்க அந்த வண்டி ரிப்பேர் பண்ணுங்க சரியா அந்த வண்டி ரிப்பேர் பண்ணுங்க சார் ஆ ரிப்பேர் பண்ணுங்க என்னையா டிரைவர் ஓகே எல்லாரும் வண்டில ரிப்பேர் பண்ணுங்க பலவாமா அது ஒண்ணுமே டேமேஜ் இல்ல என்னது டேமேஜ் இல்ல அதுல இல்ல ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கு ரிப்பேர் பண்ணுங்க சொல்லுங்க சார் அவங்க உங்கள்ட்ட பேசுறாங்க அந்த வண்டியில உட்காந்து வச்சுக்கோங்க அவங்க வண்டி இல்லையா உங்க வண்டி ரிப்பேர் பண்ணீங்க என்ன சார் வெட்டியா இருக்கும் போதெல்லாம் எதுவும் படப்பட்டாச்சு விஷயம் இருக்கும் போதுதான் எல்லாத்தையும் பண்றாங்க என்னப்பா ஓகே வண்டியில் வாங்க அவர் ஆசையை கலெக்ட் பண்ணுங்க குட்டி ஓகே சார் ஹிம் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் இந்த சேஸ் முடிச்சுட்டு பிடி வாங்க உங்ககிட்ட ஒன்று தரணும் ம் ஓகே ஓகே என்னாச்சு அவர் என்ன விடலையா ஒருத்தர் அந்த சைடு போங்க கார் அன்லாக் பண்ணலையா ஒருத்தர் பின்னாடி போங்க எனக்கு ரைட் சைடுல இருக்கவர் அப்படியே பின்னாடி போய் அந்த சைடுல பண்ணிருங்க ஐயா இன்னொருத்தர் விடல ஆஃபீஸர் ரிப்பீட் பண்ணாதீங்க போறாங்க வர ரைட்டு பார்க்க போறங்க ஷூட் அவுட்ல எண்ட் ஆகும் சோ கொஞ்சத்துல லாக் பண்ண அப்படியே என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து இல்லங்க நேர்ந்து ஒரு ரூட் தரோம் அங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் சீக்கிரம் வாங்க என்ட்ரன்ஸ் ஆ சக்சஸ்
சக்சஸ் நல்லா அடிங்கறாரு ஐயோ சாரி யார் இது ஓகே ஓகே போங்க போங்க போ 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 230 230 ஹைவே 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 ரன் சைடு பங்க சைடு பங்க ரைட் சைடு ரைட் சைடு ரைட் இது ரைட் எடுங்க அகைன் ரைட் சைடு போறங்க ஆஸ்ட் போறோம் மைனிங் கரான சைடு ரைட் ஸ்ட்ரைட்டா போங்க அட் கமிங் ரைட் ஃபார் ரைட் எடுங்க இப்போ லெஃப்ட் ஓகே ஸ்ட்ரைட்டா போங்க ஆ இப்போ லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் எடுங்க ஆல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போய்டாரு ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா இல்ல இல்ல செக் பண்ணுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போய்டாங்க சார் ரயில்வே இல்ல சார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இங்க வாங்க ரெடி பர் மூணு எக்ஸிட் தான் நினைக்கிறேன் இருக்கு சார் ப்ளீஸ் வாங்க சார் ஐ செட் இருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள தான் போவாங்க அங்க போங்க இங்க இருந்து மேலே போக முடியும் சார் எக்ரவுண்ட் போக முடியும் சார் நான் இந்த கார்னர்ல நிக்கிறேன் செக் பண்ணுங்க இவ்வளவு தான் இருந்தாங்க ஓகே எங்க குட்டி இந்த வண்டி அப்டேட் பண்ணீங்களா ஆ அப்கிரேட் பண்ணதா சார் யா சூப்பரா போகுது வண்டி கீழ இருக்காங்க எனக்கு பேக்கப் தேவை ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க நிக்காதீங்க ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க வண்டி ரிப்ளை பண்ணிட்டாங்க வண்டி ரிப்ளை பண்ணிட்டாங்க வேற வெளிய வரங்க பாத்து நம்ம ஆபீசர் ஏத்துறாங்க ஆபீசர் வெல்ல வராங்க மேல ஜம்ப் அடிச்சாங்க அவங்க வண்டி மாட்டிட்டாங்க அவங்க வண்டி மாட்டிச்சி டக்குனு போங்க ஓகே வரவா பேக் வரலாம் இல்ல வண்டி இறங்கிட்டா இறங்குறேன் ஆ இறங்க வர நான் செக் பண்ணிக்கிறேன் அவங்க வண்டி கவுந்துருச்சு இந்த இங்க 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 சார் வண்டி விட்டு இறங்க யோ சுத்து போட்டினா வண்டி தேர்ந்து டவுன் சார் வண்டிக்குள்ள என்னது டவுன் இப்ப என்ன பண்றது வண்டில டவுன் அவர் வண்டிக்குள்ளே இல்ல இந்த வண்டி அடிங்க வண்டி அடிங்க வண்டி அடிங்க அவரை வெளிய எடுக்க வண்டி டவுன் இல்ல அவரை வெயிட் பண்ணுங்க இல்ல அவர் செத்துட்டாரு செத்துட்டாரு அவர் செத்துட்டாரு இல்ல வண்டி இல்ல 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 சவுண்ட் டவுன் சார் அவருக்கு டவுன் 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 ஆக்சலரேட் சவுண்ட் அப்படியே டவுன் 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 சரி சார் மிச்ச பேர்லாம் பேட்ச் போலாமா ரெண்டு பேர் மட்டும் இங்க இது பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகே ஒரே ஒருத்தர் மட்டும் நாங்க வரோன்றத வந்து போட்டு விடுங்க காலைக்கு மேல வரோன்ற கால் நோங்க நவருங்க நவருங்க ஆபீசர் நவருங்க கார் ஃபிட்டிங்கா அவருங்க அந்த வண்டி திருப்பணும் யார் மேலே இருக்கு போகுது வீடியோ பாத்தீங்க வண்டி ஆட்டோமேடிக் ஆக்சலரேட்டர் ஆகுது சார் ஆக்சலரேட்டர் மேல இருக்கு அந்த வண்டி ஓகே 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 இப்ப வண்டி அவங்க எதுக்கு வண்டிக்குள்ளே சத்த வண்டிலயே ஷூட்டிங் பண்ணிட்டாரு தெரியல சுடலாம் சுடலாம் ஏன் சுடலாமே சுடலாம் இவங்க வந்து டிமாண்ட் பண்ணி போறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணனும் ஒரு அவசியம் இல்ல ஷூட் பண்ணலாம் ஓகே நான் வந்து பாத்துங்க ஒரு சினாரியோ முடிஞ்சிருச்சு வந்துட்டு இருக்கேன் சொல்லுங்க ஏனோத்தர் இந்த மசராட்டி இடிச்சு வெளிய தள்ள முடியுமா ராபர் வெளிய எடுக்கணும் ஆ வர சார் யாரா வர தெரியுங்க சார் அவரே எடுத்துக்கோங்க சார் அங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க அவர கேரி பண்ணிக்கோங்க ஏன் வண்டி வேற இல்லையே ஐயோ மாலே கரெக்ட் கப் பண்ணீங்களா ரேடியோ நான் போய் ஈஎம்எஸ் ரேடியோ சொல்லிட்டு வந்தறேன் ஓகே எஸ் கரெக்ட் ஐடி அட்டு புச்சி ஏமா ரேடியோ வந்து போய் சொல்லுங்க சிங்கக்குட்டி என் கூட வாங்க உங்களோட வண்டி நான் இப்போ வந்து எடுத்து தரேன் ஷூர் சார் பலமா சார் எங்க இருக்கீங்க என் வண்டி எடுத்துக்கிட்டீங்களா கிட்டத்தட்ட சார் சார் ராபர் சீட் போறவங்க வண்டி இருக்கா சார் இல்ல வெயிட் பண்ணுவா
ஐயோ கேம் சார் ம் சொல்லுங்க என்னது எப்படி சொல்றாங்க ப்ளிப்லாம் பாத்துற முடியாது மெசேஜ் அனுப்புங்க அப்பதான் வருவோம்ன்றாங்க என்னது நானா நீங்க போலீஸ் ப்ளிப் பார்த்து லொகேஷன் வாங்க அங்க தான் ரெண்டு ராபரேட் இருக்காங்கன்னு ம் ப்ளிப்லாம் பார்க்க முடியாது சார் நீங்க ஒரு லொகேஷன் அனுப்புங்க உங்களுக்கு அப்படி யாரு அவர் லிட்டில் பாயா ஆமா ம் அவர் சொல்றதுக்கு இல்ல ஐயோ சாரி காவல் துறைக்கு அனுப்பி இல்ல இல்ல நீங்க அனுப்புங்க நான் ஐஜி இது சீஃப் வரட்டும் ஏற்கனவே இதே தான் பண்ணாங்க அனுப்பிட அனுப்பிட என்னோட ஜிபிஎஸ் அது இல்ல அனுப்புங்க வா புலி பாத்து தான் வருவான்றாங்க அனுப்புங்க சைரன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க இல்ல ஒரு இடத்துல அவ்வளோ ஆபீசர் இருக்காங்க அங்க என்னன்னு ஒரு இது கேட்டுட்டு ப்ளிப் லொகேஷன் வருதுனா வந்து கேட்டுட்டு வரது கேட்டதுக்கு அவங்க இப்படி சொல்றாங்க அதனால இஎம்எஸ் சீஃப் ரொம்ப நல்லா வர்க் பண்றாரு ஹீம் சார் எங்க இருக்கீங்க இல்ல இல்ல நாளைக்கு கேஸ் தான் நாளைக்கு கேஸ் தான் உங்க இஎம்எஸ் வந்துட்டாங்களா ஹீம் சார் ஆமா சார் உங்க இஎம்எஸ் காப்பாத்திட்டவர் வந்துட்டாரா இஎம்எஸ் க மேடம் மேடம் கேக்குதா சார் கேக்குதா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் உங்க இஎம்எஸ் வந்துட்டாரா ஒருத்தர காப்பாத்துறவங்க வந்துட்டாரா ஆ வந்துட்டாரு சார் பத்தமா வந்துட்டாரு சார் கே இவரை கூட்டிட்டு போறீங்களா கா நீங்க ரெண்டு பேரும் கூட்டி போங்க சார் என்ன ஓடுங்க சார் சரி ஓகே அவர் ரெண்டு ஆபீசர் அங்க போங்க ரெண்டு கார்ல இஎம்எஸ் ஒரே ஒருத்தர் என் கூட இம்பவுண்ட் வாங்க நானும் இம்பவுண்ட் தான் போறேன் என் கூட யாரோ ஒருத்தர் வாங்க சரி யார் பாலம் கை தூக்குங்க ஹலோ ஹலோ அம்மா வாவ் கேக்குதா ஆ சார் ஆபீசர் அங்க மட்டும் இருக்கீங்க ஆ டிரைவர் அப்படியே என்னையும் திருப்பி போக முடியுமா என் வண்டி இருக்கு அக்கி கேட்டுக்க சிங்கம் சார் அடுத்த பாடி ரெடி பண்றீங்களே ஓகே இல்ல 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 ஒரு பண்ணுங்க சரி ஓகே நீங்க மட்டும் போங்க பின்னாடி இருக்கீங்களா வண்டில ரெண்டு பேர் இருக்கீங்களா வண்டி தள்ளி விட்டுட்டேன் ஆமா சரி ஏறுங்க ஓகே பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் ஆமா ஆமா வந்துருச்சு வெளிய பின்னாடி இருக்க ரெண்டு ஆபீசரும் இது போங்க இஎம்எஸ் போங்க இஎம்எஸ் சார் பின்னாடி இருக்க வண்டில இருக்க பிட்டே கன் பாயிண்ட் பண்ணி அவங்க டாப் பண்ணி கொடுத்தாங்க பிடி இந்த கார்ல அவர்தே இருக்கு நீந்திட்டு போயிட்டாங்க ஏழு பேர் ஒருத்தர் போங்க அங்க போக முடியுமா சார் நான் இவரோட பேக்கேஸ் ஆ நான் போறேன் சார் இல்ல போட் எடுக்க வெயிட் இல்ல அவங்க கிளம்பிட போறாங்க நீங்க யாராவது ஒருத்தர் போய் அங்க வெயிட் பண்ணுங்க போட் எடுக்க சார் இந்த இம்போர்ட்ல கார் கூட இல்ல சார் நம்ம டைரக்ட் அங்க போறோம் இம்போர்ட்ல கார் இல்லையா ஆமா பாலமா மாட்ட கொடுத்துட்டேன் கீ அந்த இந்த சினரி அப்ப பாரு என்ன மோ வேற வழி இல்ல நீங்க போட் எடுத்தாங்க நான் போய் பெஸ்ட் ஏன்டா போட்லயே ஐயோ பாலமா நீந்தி போங்க நீந்தி போங்க நீந்தி போங்க அதான் பண்ணியானு வா முடியுது சேஸ் போட் சேஸ்க்கு நம்ம என்ன பண்றது பாலமா சார் பீடி கார முடியுமா என் கார் வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க போட் சேஸ்க்கு நம்ம போட் லேசா ஓகே இஷ்யூ நீங்க பேட்டாங்க நீங்க பேட்டாங்க ரெஸ்ட் பண்ணுங்க கிட்னாப்பிங் இல்லையோ ஓ ராம்லால் மட்டும் கிட்னாப்பிங் ஆஃப் லியோ இல்ல கிட்னாப்பிங் ஆஃப் சிவிலியன் லாம் லாலோ ரெண்டு பேத்துக்கும் போடுங்க இஎம்எஸ் க்கு லியோ தான வரும் ம் அது இல்ல இல்ல இப்போ நம்ம இதுல ஓகே அப்ப ரெண்டு பொண்ணும் ஒன்னு போட்டா போதுமா கிட்னாப்பிங் இல்ல சிவிலியன் ஒண்ணே ஒன்னு போடுங்க கே குட்டி கேங்களா ரேடியோல ஆ சொல்லுங்க சார் எங்க இருக்கீங்க ஆ இம்போர்ட் அடிங்களா வண்டி நான் கீ மாத்தி விட்டுறேன் ஆ நான் வந்துட்டேன் சீக்கிரமா சாவுது அது போயிடுங்க போய் ஜெரி சார் கொஞ்சம் சீக்கிரமா அங்க போய் சார் நான் அங்க கிளம்பிட போறாங்க போட் இல்ல சார் இங்க ரெண்டு வெட்டி அதனால பிடிக்க பார்க் ஃபில்லிங் போயிட்டு இருக்கு தேங்க கூட நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் உங்களுக்கு கார் கொடுத்துறேன் நானா யாச்சி போறேன் பொறுமையா பொறுமையா யார் அது நீ தானா பாலமாமா ஆ நாங்க தான் வாங்க வாங்க இங்க வாங்க இஎம்எஸ் யாரே வரலையா ரெண்டு பேரும் அங்க தானே வர எல்லாரும் இப்போ கேக்குதா ரேடியோ கேக்கு கேக் கேக்கு இஎம்எஸ் நான் மட்டும் தான் இருக்கேன் வேற ஆபீசர் மை கேட்
துரை சிங்கம் மேட்ச் 10-2 கே முடி அங்க நீந்திட்டு போய் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க நீங்க அங்க இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் தெரியல சரி ஓகே நான் யாச்சி போயிரறேன் என்ன என்ன நடக்குது இங்க இங்க பாருங்க சார் என்ன சார் பண்றாங்க யாரு ராபருக்கு விட்டாங்க சார் என்னது என்னது ராபர்ஸ் விட்டாங்க யா சரியில்ல இப்படி பண்ணாங்க ஓடி போயிட்டாங்களா சார் அவங்க கேரி பண்ணிட்டு வே இல்ல இல்ல உங்களுக்கு துரை கேக்குதா சொல்லுங்க சார் இதுக்கு முன்ன என்ன ஆச்சுன்னா இவங்க நாங்க வந்து யாச்சை வந்து தேடிட்டு இருக்கோம் எப்படி ஒரு ஆறு போலீஸ் கிட்ட இந்த பிளிக்கா பேங்க் தேடிட்டு இருக்கோம் அவங்க பாட்னு உள்ள போய் காப்பாத்த போயிருக்காங்க ராபரை இவ்வளவு ஐயாம இல்ல நார்மலா வந்து இத்தனையே பிடி ஆபீசர் இருந்தா வந்து ரேடியோல வந்து கேட்பாங்க நீங்க ஏதாவது சினாரியோ இருக்கா வந்து வரலாமான்ட்டு கேட்கறது வந்து இருக்குதுன்னு அத நான் போய் அத போய் கேட்டதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஜோல் கேன்சல் பண்ணுங்க ஜோல் சார் ஜோல் கேன்சல் பண்ணுங்க நீங்க ஓகே ஓகே அவங்க சும்மா விளையாடுறாங்க ஏமஸ் இது எந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியல ஏமஸ் விளையாடுறாங்களா இருக்காங்க இங்க தான் இருக்காங்க உள்ள தான் சபா ஷோ சார் முடியல சார் என்ன சும்மா கேடா இதா ஏற்கனவே சொன்னது ஒரு தடவை இதே மாதிரி தான் ஒன்னு பண்ணாங்க சண்டை போட்டாங்க திரும்பவும் போய் பேசணும் போல